நீங்கள் டெம்பரரியா பர்மனண்டா பர்மனண்டா ஏன் அந்த கேள்வி நீ கேக்குற பர்மனண்டா இருந்தா அப்படி ஓரத்துல பெட் போட்டு கொடுக்கலாம்னு பார்த்தேன் 7 வருஷம் ஆஹா அஸ்திவாரம் பலமா தான் போட்டு வந்திருக்கீங்க இந்தாங்க இதுதான் உங்கள் படு கை இதுதான் தலை ஆணி உட்காருங்க புண்ணியமா எந்த நேரத்துல வந்தானோ தெரியல இந்த மூட்டை பூச்சி கொசுவெல்லாம் இவனை உழுந்து கடிச்சு இவன் விஷமெல்லாம் அதுங்களுக்கு ஏறி எல்லாம் பட்சனாச்சு ஒரு குஞ்சு குளம் கூட கிடையாது இவனை வச்சு நான் ஒரு பிசினஸ் பண்ணலான்னு பாக்குறேன் அது ஒத்துக்குவானோ லைசன்ஸ் கேட்பானோ அது இருக்கட்டும் உன் பேரு எந்த சிங்காரம் ஏன் சிங்காரம் செத்தவனை கூட நீ சிரிக்க வச்சிருக்கப்பா சத்தம் போட்டு சொல்லாதீங்க இந்த தர தர தலைவன் முறைக்கிறான் பயங்கரமான என்ன இருந்தாலும் நம்ம தலைவனுக்கு கொஞ்சம் திமுரு வச்சிருக்கு இந்த ஜெயில் சோத்துலயே இவ்வளவு திமுரா இருக்கிறான் அந்த ஆளு இன்னங்க வட பாயசத்தோட சோத்தை போட்டுட்டான் நம்மள அப்பளமா நொறிச்சிடுவான் இது வர்றேன் இப்ப என்ன சொல்ற என்ன தலைவரே நீங்க வளைச்சு கொடுத்துட்டீங்க அந்த ஆளு நிமித்து விட்டாரு ஆமா இந்த கடப்பாறையவே நிமித்து விட்டாரு இன்னும் என்னென்ன வகையில உங்களை நிமிக்க போறாரோ தெரியல இருந்தா உங்க கட்சியில நான் இல்ல கட்சி மாறி போச்சு நிமித்தவர் கட்சி நிமித்தவர் பாத்து சுண்ணாம்பு பத்திரியே என்ன கராம்பு ரத்தம் போல் ஜபந்து போச்சுதே யாரா சாதி உண்மையில ஆசையாச்சு போடு வெத்தலை பாக்கு வெத்தலை பாக்கு பத்திரிகை விடுதலை மூணு மாசத்துக்கு அந்தாண்ட ஒத்தி போட சொல்லுங்க நல்ல கொடுத்த தெய்வமா பார்த்து அனுப்புறீங்களே வெளியில போனா கருத்து போயிட மாட்டேன் அது இல்லாம பைப் லைன் வேற போட்டு முடியல அதை நம்பி என்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறாரு நான் அவருக்கு துரோகம் பண்ண மாட்டேன் இந்த பாருங்க முன்ன இவனை விடுதலை பண்ணுங்க இன்னும் ஒரு வாரம் போச்சுன்னா கம்பி வழியா புந்து போடுவான் போல இருக்குது இவன் இருக்கியா ஆமா இப்ப நான் என்ன குத்தம் செய்தேன்னு என்ன வெளியில அனுப்புறீங்க இங்க என்ன குறவு பண்ணி வச்சிருக்கீங்க மணி அடிச்ச சாப்பாடு நேரா நேரத்துக்கு தூக்கம் வேலை வேலைக்கு வேலை இது மூணு வெளியில போனா கிடைக்குமா வர முடியாதையா சார் போட அப்ப போய்தான் ஆகணுமா சந்தேகமா இருக்கா கொஞ்சம் இருங்க வர்றேன் அண்ணே சிங்காரம் இன்னைக்கு உனக்கு விடுதலை நீ இருந்த வரையில எவ்வளவோ ஆறுதலா இருந்தது என் கவலையெல்லாம் மறந்திருந்து இன்னிலிருந்து அந்த நிம்மதி என்ன அண்ணா நான் விடுதலை அடையிறது உங்க நன்மைக்குன்னு நினைச்சுங்க அண்ணே நீங்க நிரபராதி ஒரு குற்றமும் செய்யாம ஜெயிலுக்கு வந்திருக்கிறேன்னு நீங்களே சொல்லி நான் கேட்டேன் நான் வெளியில போன உடனே உங்களை விடுதலை பண்றதுக்கு என்னால ஆன வரையிலும் முயற்சி செய்து பாக்குறேன் இந்த சாக்கடை பெருச்சாடி இருக்கிறானே வழக்கம் போல வம்புக்கு வருவான் அப்ப மட்டும் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க நான் வரட்டுமா என்னடா எங்கட சொல்லிக்காம போற என்ன திமிரடா உனக்கு ராஸ்கல் நிமித்து கூட நிமித்து நிமிப்பீரு நீங்க வளைச்சாதான் இவர் நிமித்தார மறுபடியும் நிமித்த பாக்குறீங்க முடவாய் என் கால் அமைச்சிட்டு இருந்த கழுத எதிர்த்தா பேசுற ஆமாமா ஒரு காலத்துல உங்களுக்கு கால் அமைச்சுக்கிட்டு இருந்தேன் இப்ப நான் வெளியில போய் உங்க கழுத்த அமைக்க ஏற்பாடு பண்றேன் மாமியார் விட்டு விருந்து என்னையோட முடிஞ்சது யாரு நமக்கு யார் அனுப்பிச்சிருப்பா நமக்கு யார் அனுப்ப போறா இது நம்மளை ஏத்திக்கிட்டு போறது நிக்கிதா இல்ல நம்ம மேல ஏத்திட்டு போறது நிக்கிதா என்னடா அது ஒண்ணுமே புரியல யார நீ ஓட்டுறியா கார் ஒன்ன ஓட்டுதா
Thank you.
வருங்காலத்து மாப்பிள்ள, வருங்காலத்து மாப்பிஷன் கிருஷ்ணன் அத்தாங்கத்தா எல்லாம் நாங்க வீட்டோட வச்சுக்கிறது. வெளியில வந்தா அவ யாரோ நான் யாரோ அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்டுக்கிறது கிடையாது. ஏன்னா பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கணும் இல்ல, அத நான் தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். எடுத்து கையில வைங்க, பயந்துட்டீங்களா? ரொட்டி, இது ரொட்டி தான். உள்ள புள்ள வைங்க. கண்ணு தெரியல. அதான் கண்ணாடி போட்டிருக்கீங்களே. என்னங்க இந்த பட்டு? இதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க. என்னங்க நீங்க அவ முன்னால போய் போயா வாயா ஆளுகளுங்கிறீங்க? என்னடா நம்ம சிநேகிதியின் காதல் ஆச்சுதே, அவருக்கு ஒரு மரியாதை கொடுப்போம் கொடுத்தீங்களா? நான் எதிர்பார்த்தேன். நீங்க திட்டுறீங்க, திட்டுங்க. நீங்க ஒரு அழகான பொண்ணு, நான் கேட்டுக்குவேன், ஆனந்தமா கேட்டுக்குவேன். அவ கேட்டுக்குவாளோ? என் வருங்காலம் மனைவி இல்ல, அவளுக்கு கோபம் வராது, எவ்வளவு நேரம் பொறுக்கிறது? நீங்க அவளுடைய அத்தானே? என்ன ரொட்டியா? நாங்க சப்பாத்தி செய்யறதுக்கு என்ன மாவு பெஞ்சி வச்சிருந்தா? குடுங்களேன், சாப்பிட்டு போறேன். அதத்தான் நீங்க காலை ஓட்டிட்டு போறீங்களா? ஆஹா, என்னடி வெறும் பிஸ்கட் இந்த மட்டும் கொடுத்து அனுப்பிட்ட? இந்த ஆப்பிளையும் கொண்டு போய் கொடு. ஆஹா, அவ்வளவு அக்கறை இருந்தா நீயே கொண்டு போய் கொடு. நீதான் குடுக்கணும். நானா? ஆமா. சரி, உனக்கா கொண்டு போய் கொடுக்கறேன். என்னங்க இதுதான் உங்க வருங்கால மனைவியோட பிரசன்டேஷன்? என்ன ஸ்டேஷன்? மானாமதுரை ஸ்டேஷன். என்ன சவப்பு, என்ன பளபளப்பு, என்ன பளபளப்பு! பட்டனா கூட தொட்ட கையில சேர்த்து இவன் இருக்கிற இடம் தெரிஞ்சா இவன் மூலியமா அந்த திருட்டு பயிர்களை கண்டுபிடிக்கலாம்னா இவன் மூஞ்சி மாதிரி ஒருத்தருக்குமே இல்லையே. ஒண்ணும் இல்ல, என்ன பண்றது? என்ன முகத்தையே காணும், மூஞ்சி இல்லாத பய. இது சரி, நெருப்புல விழுந்துட்டான் போல, அது சுத்தமா வளைஞ்சிட்டான். அட ஈய பயல, இத வர்றான் யா உலக மகா அழக. யாரப்பா நீ? இந்த ஊரு தான். ஏன் என்ன திருப்பின? சும்மா. உடம்பு எப்படி இருக்கு? 4 மாசத்துக்கு முன்னால அடிக்கடி தலைவலி வரும், இப்ப பரவாயில்ல. நீங்க அசை வைக்கந்தானே? என்ன கிண்டல் பண்ற ஐயா? யாருன்னு தெரியுமில்ல? ரொம்ப பேர் போனவரா? என்னடா முதல்ல சொல்ற? ரொம்ப பேர் போன? ஏன் காட்டுத்தனமா கூப்பாடு போடுற? மன்னிக்கணும். ஏன் போடுற? மன்னிக்கணும், மன்னிக்கணும்.
ஐயா உட பேர் என்னவோ? ஏன் பேர்? ஏன் பேர் கேக்குறேன்? ஏன் பேர் தெரியாது? தெரியாது. சேது ராமலிங்கம். போதும் போதும் போதும். டேய் அப்பா 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 இந்த பேர் போற வேகத்தை பார்த்தா இது சொல்லி முடிக்கிறதுக்கு 2 வருஷம் 2 மாசம் 3 நாள் 30 நிமிஷம் ஆகும் போல இருக்குதே. ஐயா பேர் எங்க ஸ்டார்ட் ஆகுது? ஏன் பேர்? எங்க ஸ்டார்ட் ஆகுது? சேது 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 சேதுல ஸ்டார்ட் ஆகுதுல? கேள்விப்பட்டிருக்கியா? சேது சேது. ஆஹா. ஆ சேதுதான். கொஞ்சோண்டு வளர்ந்து போச்சு. அதான் அடையாளம் தெரியல. ஆமா. உங்க சகோதரி பேரு? அடி செருப்பால அயோக்கிய ராஜர். ஐயா ஐயோ என்னங்க நம்ம ஏமாவை ஏமாச்சிட்டு வந்துட்டமே, அவ நம்மள பத்தி என்ன நினைப்பா? என்ன நினைப்பா? நம்ம ரெண்டு பேரையும் தூக்கி சமுத்திரத்துல போட்டு நானப்பா. சில்கே சில்கே சில்கா சில்கே என்னங்க அது? என்ன போய் சில்கு சில்கன்னு? ஆமா பட்டுக்கு இங்கிலீஷ்ல என்னவா? ஆமா சில்கு தான். அப்போ நீ சில்கு. சும்மா இருங்க, நாலு பேர் பார்த்தா என்ன சொல்லுவாங்க? நாலு பேர் பார்த்தா ஒண்ணு இல்ல, அதுக்கு மேல பார்த்தாதான் ஆபத்து. என்னது என்னாச்சு? என்னங்க இது? கிள்றீங்களா? போச்சுரா, இது ஒரு பாவமா? நான் கிள்ளுனேனா? பின்ன அது வேற ஒண்ணு இல்ல, நம்ம காதல்ல போராமப்பட்டு இந்த கடல் நண்டெல்லாம் கடிக்குது. சும்மா இருங்க அத்தா. அத்தா அத்தா ஆ பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் எங்க ஒன்ஸ் மோர் ப்ளீஸ் 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 சொல்லமாட்டேன் பட்டு. ஏ சில்கு சில்கு, இன்னைக்கு நீங்க வரலன்னா நான் என்ன செய்யறதா நினைச்சுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? என்ன செய்யறதா நினைச்சிட்டு இருந்தீங்க? இந்த கடல்ல விழுந்து அப்படியே ஜாலியா கொஞ்ச நேரம் நீச்சல் அடிச்சுட்டு அப்புறம் கேண்டீன்ல போய் காப்பி சாப்பிட்டுட்டு அப்புறம் என்னது கடிக்குது? கடல் நண்டு. கடல் நண்டு? கடல் நண்டா? அது போய் தொலைட்டோம். என் அத்தை கிடைக்குமா இருக்காங்களா? அத்தை ஏது ரொம்ப தூரத்துக்கு போயிட்டீங்களே? ஆமா ரொம்ப தூரம் தான் வந்துட்டேன். இதோ கிட்ட வந்துட்டேன். என்னடாது எலும்பு வரையில எட்டி பாஞ்சில கடிக்குது? இப்பதான் பல்லு வளர்ந்துருக்குதா? ஆமா பட்டு, யாராருக்கோ என்னென்னமோ வசதி எல்லாம் செய்து வைக்கிறாங்களே இந்த இடம் காதலர்களுக்கு. இந்த கடற்கரை ஓரமா வந்து உலாத்திட்டு போறதுக்கு ஏதாவது ஒரு வசதி செய்து கொடுத்துருக்கப்படாது. ஐயா அதிகமா வேண்டாம். என்னது கடிக்குது பாத்தியா? கடிக்குது பாத்தியா? இதுக்குத்தான் சொல்றேன், இந்த இளம் காவலர்கள் கடற்கரை ஓரமா வந்துட்டு போறதுக்கு சிம்பிளா ஒரு நந்தவனம், அதுல சிம்பிளா ஒரு பழகி மேடை, இந்த பூச்சி போட்டு நம்மள டச் பண்ணாம இருக்கிறதுக்கு சிம்பிளா ஒரு பாட்டில் பெனாயில், பசிச்சப்ப சாப்பிடறதுக்கு சிம்பிளா 4 குண்டு அல்வா, நினைச்சப்ப குடிக்கிறதுக்கு சிம்பிளா 4 பக்கெட்டு பால், கடைசியில நம்ம ரெண்டு பேரையும் தூக்கி கடல்ல போடுறதுக்கு சிம்பிளா 4 ஆள். நம்மள தூக்கி கடல்ல போடுறதா? ஆமா நான் எவ்வளவு பெரிய விஷயத்தை சீரியஸா சொல்றேன், நீ என்ன இவ்வளவு சிம்பிளா? கடிக்கிற பத்தியா? கடிக்கிற பத்தியா? கடல் நண்டு. கடலை கடிக்குது? கடல் நண்டு. கடல் நண்டு கடிக்குது? இது நண்டும் இல்ல வண்டும் இல்ல, இது ஏதோ ஸ்டண்ட். யாரா இருக்கும்? ஏமா 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 நீ தானே? ஆமா நானே தான். எப்படி நம்ம ஊசி வேலை? இதெல்லாம் எங்களுக்கு ஒரு தூசி வேலை. நீ வா பட்டு. ஐயோ அம்மா வராங்களே. அடுத்த தெருவுல ராமாயணம் சொல்றாங்க, நாங்க போ சொல்ல. வாங்கம்மா வாங்க. ஆமா என்ன இருந்தாலும் ஏண்டி உன் புருஷன் குணமே தனிதாண்டி. பட்டு என்னம்மா? யாரோடமா பேசிட்டு இருக்கிற? பக்கத்து வீட்டு லீலாவோட. அப்படியா? லீலா இப்படி வாமா, வா வாடி பக்கத்துல வாடி. ஏம்மா எப்படிம்மா ஊர்ல இருந்து வந்த? என்னடி இது பேசாம இருக்கிற? நான் கேக்குறேன் லீலா, என்ன தாண்டி? நானா பாட்டி? நான் ஊர்ல இருந்து வந்து 2 நாள் ஆச்சுது பாட்டி. நீங்க சௌக்கியமா இருக்கீங்களா? சௌக்கியமா இருக்கிறேன். உன் புருஷனும் கூட வந்திருக்கிறாரா? இன்னே என் புருஷன் என்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்க மாட்டாரா பாட்டி? பாட்டி நின்னுகிட்டே இருக்கிறீங்களே, வாங்க பாட்டி வாங்க. பாத்து 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 பாத்
ஏமா லீலா நீ முழுகாம இருக்கறதா சொன்னாரே உங்க அம்மா அது சும்மா நான் காலையில கூட முடி குட்டு நல்லா தலைய துவட்டிக்கிட்டு என்னடி இது அநியாயம் சாம்பிராணி துவைச்சு போட்டுட்டு வந்திருக்க என்ன சொல்ற லீலா என்ன சொல்ற ஆமா பாட்டி நான் தான் மறந்துட்டேன் நான் இப்போ 7 மாசமா முழுகாம இருக்கிறேன் பாட்டி அப்படியா உன் சீமந்தத்துல கூட 10 பவுன்ல வளையல் போட்டதாக சொன்னாங்களே இங்க கைய காட்டி பார்க்கலாம் கொண்டாடி பார்க்கலாண்டி கைய கொடு பாருங்க பாட்டி இதே வளையல் தான் இது பொண்ணு வளையல் மாதிரில இருக்கு என்ன பாட்டி எங்க வீட்டுல 10 பவுனுக்கு வளையல் போட்டா பித்தாரேலியா போடுவாங்க பொண்ணுதான் பாட்டி அது என்னடி இது நீ ஒருத்தி நான் என் மக வளையல் மாதிரி இருக்குன்னு சொல்றேன் ஆமாம் பாட்டி ஆமாம் ஆமாம் பாட்டி உன் வளையலையும் கழட்டுமா ரெண்டு வளையலையும் ஏ சரியா இருக்கான்னு பாக்கலாம் ஏன் பாட்டி நீங்க என்ன ஷராப் கடை அடைக்க போறீங்க பேசாம இருடி பட்டு கழட்டுமா எங்கம்மா இருக்கிற லீலா உனக்கா எவ்வளவு நேரம் வீட்டுல வெயிட் பண்றது நான் எப்ப சாப்பிடுறது சரிதான் லீலா சொன்னது சரியாதான் இருக்கு என்ன சொன்ன நீங்க அவளை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்க மாட்டீங்க போல இருக்கேன் ஏன் தெரியணும் நாங்க ரெண்டு பேரும் அவ்வளவு ஒத்துமையா இருக்கிறோமே யாரு லீலா புருஷனா ஆமாம்மா வணக்கம் பாட்டி வணக்கம் நல்லா இருப்பா லீலா லீலா ஏன் பாட்டி இந்த பாருமா நேரத்தோட போய் உன் புருஷனுக்கு சாப்பாடு போடுப்பா சரி பாட்டி சரி நான் வர்றேன் பாட்டி போயிட்டு வாமா என்ன தான் நீங்க பாட்டிய பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு பேசிக்கிட்டு இருந்தேன் நீங்க கொஞ்ச நேரம் காத்துக்கிட்டு இருக்கப்படாதா நான் காத்துக்கிட்டு இருக்கலாம் என் வாய் வயரம் காத்துக்கிட்டு இருக்குமா சோத்துக்களை எதிர பார்த்துக்கிட்டு இருக்குது நான் வரேன் பாட்டி நான் வரேன் பாட்டி நான் வரேன் பாட்டி வணக்கம் பாட்டி பாட்டி நான் சொன்னதை ஞாபகம் இருக்கட்டும் தொண்டே மேலே உரலே விடுறாங்கோ சத்தம் கீ போட ஓடாங்கோயா அரே பசங்கள் கைக்கு மேலே தட்டுறாங்கோடா என்னத்தீரா சும்மா சும்மா கைக்கு மேலே சத்தம் விடுறாங்கோ அரே இருக்கா சொல்றாங்கோ மண்டே ஓடு சொல்றாங்கோ அரே இருக்கா சொல்றாங்கோ கை சொல்றாங்கோ இவன் கீ ஓடுறாங்கோ இவன் கீ எவன் கீ எவன் கீ பாக்கி தரணும் சொல்றாங்கோ அவன் கீ அவனுக்கு நம்பள் கீ கொடுக்கறான் நம்பள் இவன் கீ கொடுக்கறான் அதுக்கு வரணும் பொறுக்கிறான் பொறுக்கிறான் நம்பள் அப்புறம் விஷயத்தை கறக்குறான் கறக்குறான் அரே குழு பன்மாறா அரே பாடே முஞ்சி சைத்தான் நிம்பளுக்கு மோனம் கேடுறான் நம்ம முதுகுக்கு மேல அடிக்கிறாங்கோ அரே நிம்பள் வயிற்று மேல நம்ம மண்ணே போடுறாங்கடா மண்ணே போடுறாங்கடா பெரியவங்களே சின்னவங்களே இதுக்கு பேர் என்ன சொல்றாங்கோ தாய் சொல்றாங்கோ சாய்வு சொல்றாங்கோ இதுக்கு பேர் என்ன சொல்றாங்கோ தைலம் சொல்றாங்கோ லம் சொல்றாங்கோ தும் சுக்கரோ சுக்கரோ நிம்பள் மனசுக்குள்ளே நினைக்கிற காரியம் கண்ணுக்கு முன்னாலே நடத்துறாங்கோ நடத்துறாங்கோ இந்த தாய்க்குமே தலைக்கு மேலே தடவிக்கிறாங்கோ இந்த தைலமே கை மேலே கட்டிக்கிறாங்க நிறுத்தியா அப்போ அபி உட்டானா 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 படைய முஞ்சி சாய்த்தான் ஏன் அப்படி எல்லாம் போய் சொல்லி ஊரைய மாத்திர வயிற்றுக்குள்ள எங்க போய் பிச்சை எடுத்து சாப்பிடுறது இது ஒரு குழப்பா மரியாதை இடத்த காலி பண்ணுங்க அரே படைய முஞ்சி சாய்த்தான் நம்மளே காலி பண்ண சொல்றாங்கோ காலி பண்ண சொல்லையா பிள்ளையார் பண்ண சொல்றோம் மூஞ்ச பாரு மாறி பாக்குறாங்கோயா பாக்குறாங்கோயா அரே நம்மள என்னங்கோயா நினைச்சுக்கிறாங்கோ ஆண்டவன் கீ கைக்கு மேலே வர போற சாதம் வாங்கிட்டு வந்தாங்கோயா அந்த சாதம் கீ காட்டி செட் போனவன் கீ உசுறு உண்டாக்குறாங்கோயா போது நிறுத்தியா இதுக்கெல்லாம் ஏமாறுறதுக்கு வேற ஊரை பாரியா சித்தவங்களை குழைக்க வச்சிட்டு வராமல பெரிய சித்தர் இவரு யோ முதல்ல என் பேர் என்னன்னு சொல்லு பாக்கலாம் சொல்றாங்கோயா மாதவிக்கு தம்பியா சரியா மாதவிக்கு தம்பி சரியா என் பேர் என்ன அரே துமாரா நாம் சேது சேது மரியா மரியா சரி என் பேரை சொல்லிட்டேன் எங்க அப்பன் பேர் என்னன்னு சொல்லு பாக்கலாம் அரே ஒப்பன் கீ பாச்சா அப்பன் கீ பேர் கேக்குறாங்கோயா சொல்றாங்கோயா சொல்றாங்கோயா அப்பன் கீ பேர் என்ன என் முழிக்கிற யா அல்லா யா ஹுதா யா ரஹீம் யா ரஹீம் இங்க யாரும் ரஹீம் இல்லையா பேரை சொல்லியன்னாக்க என்ன ரஹீம் ஹீங்கிற சொல்றாங்கயா சொல்லியா சொல்றாங்கயா சொல்லியா சொக்கா 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 ஆனா இல்லையே எங்க அப்பன் பேர் சொக்கந்தா ஐயா இதெல்லாம் உனக்கு எப்படியா தெரியுது அரே கைக்கு மேல இருக்கிற மைக்கே பார்த்து சொல்றாங்கயா என்னையா உளர்ற ஏயா இப்படி திணறாங்கோ யோ உங்க சமாச்சாரம் நமக்கு மாறுங்கயா வேணும்னா கேளுங்கயா சொல்லியா சொல்லியா சொல்றாங்கயா சொல்றாங்கயா நிம்பள் இன்னைக்கு போறாங்கயா நாளைக்கு வராங்கயா போறாங்கயா
கையே காட்டுறாங்கோ. இல்லீமா சலா பிஸ்கிட்டி இல்லா காலி சிலீகா மதி ஓ சிலீகா சிலீகா கிளிக்கிமா பிரா காதிரி. அரே அண்ணா பிள்ளை பிடிக்கலாம் பிள்ளை பிடிக்கலாம். அரே வாயை மூடாதே தம்பி, வா என்னை நம்பி, இல்லைன்னா எண்ணி போடுவே தம்பி. ஆமா தம்பி. அம்மையா இந்த தாயத்தை கட்டினா எந்த ஆபத்தும் உண்மையிலே எனக்கு வராதுல்ல? நம்பள் தலைக்கு மேலே அடிக்கிறாங்கோ, ஏன் ஆபத்து வரதில்லைன்னு சொல்றாங்கோ, ஈக்கி மேலே பட்டை பட்டைய தாய்த்து நம்ம உட்கி மேலே இருக்கிறாங்கோ, அந்த தாய்த்தை நம்மள் கை மேலே கட்டித்தான் நம்ம தாயத்தை எவனும் கரைக்கிறான் இல்லை, நம்மள் தான் கரப்பான், நம்மளை நம்பி வந்தா கொடுப்பான். அப்படி நான் வாயா போ, நம்மள் முன்னே போறான் நம்மள் பின்னே வாரான். சரியா ஜா ஜா. மூஞ்சி மோகர கட்டையும் போய் என்ன சொன்ன, நான் நல்லா டைலாக் பேசுவேன், எனக்கு ஒரே ஒரு டான்ஸ் வச்சு சான்ஸ் கொடுங்க சார். உனக்கா, நீ அவன் கூட வந்தாலும் தானே அவங்க கடக்கா சார் குருடேன் சீ முரடேன். உன் பரம்பரைக்கே நான் கொடுக்க மாட்டேன். சார் எனக்கு கொடுங்க சார். இங்க பாரு, ஹே அவன் எல்லாரையும் அடிச்சு போட்டு போயிட்டான், நீ எவன் கட்டையும் உள்ள வாங்க போற. அந்த வேஷம் கொடுங்க சார். நீ இப்ப போறியா இல்லையா? கொடுங்க சார். சார் என்னன்னு கவனிச்சு அனுப்பு. கவனிக்கிறதா? அவர் தான் கவனிச்சுட்டு போறதா? அப்புறம் நீங்க என்ன சார் கவனிக்க போறீங்க? என்ன சொன்ன சார்? சார் பஸ் சார் போடா. குளர்வாயா, இந்த டைரக்டர் என்னடா சொல்றான்? சொல்றான் போன, உன்னை விட்டு இந்த முரட்டுத்தனம் போவே மாட்டேங்குது, எப்ப பார்த்தாலும் கோவப்படுறேன், உன்னால எனக்கும் மூளை போச்சு சி வேலை போச்சு. சார் போனா போதுற, எத்தனை ஸ்டுடியோ இருக்கு, போய் அப்படி நின்னா கொடுத்துட்டு போறான் வாசப்படல. ஆமா எல்லாம் நம்ம சொந்த வீடு பாரு, ரேடியோ சி ஸ்டுடியோ. ஏ குளர்வாயா, சொந்த வீட்டில் தானே அம்மா அப்பாவுக்கு பயப்படணும். உங்க அம்மா அது ஏமா நீங்க இங்க வந்தீங்க? ஏண்டா இளங்கோ, வேலை செய்ய போறேன்னு சொல்லிட்டு இங்க என்னடா செய்யற? வேலை கிடைச்சதே கையோட படுத்தாச்சு சி கெடுத்தாச்சு. சருத்தா உன்னோட சேர்ந்தாரு இல்ல, அவன் எப்படி உருப்படுவான் சொல்லுங்க. அத்தை என் பேச்சுக்கு வராத, வேணா உன் மகனை மடக்கி வை சி அடக்கி வை, நான் பொல்லாதவன். ஆமா எங்க அம்மா ஊரை எழுத்து பேசுறதுல நீ எழுத்து பேச. அவனு எதுக்கு எடுத்தாலும் உடனே அடிதானா? அதேதான், அதே அடியிலதான் இப்ப நாலு பேர் என் மாதிரி நடக்கிறாங்க. அப்போ ஊர் சொன்னதெல்லாம் உண்மைதானே? ஐயோ அதெல்லாம் இல்லம்மா, இந்த சினிமாவில் நடிக்கணும்னு சொன்னாங்க. அப்படி அம்மா இந்த பாவி பசங்க சாப்பாடு கூட போடாம போயிட்டாங்கம்மா, பசிக்குதுமா. உனக்கு ஏண்டா இந்த தலையெழுத்து, சாப்பிடுவா. என்ன சமையல்? அடுத்த சந்திப்பு எப்போ? ஏய் இனிமே என் மகனோட சேர்ந்து காலை முடிச்சு போடுவேன், ஜாகிரதை வாடா நீ வா. தாயும் காலை முறிக்கிறார், மகனும் காலையே முறிக்கிறார், இது என்ன குடும்பம்? இதே மாதிரி நான் சில சரி புது நோட்டு பண்ணேன், ஸ்நானம் பண்ணுண்டா கடவுளே.
சூ சட்டம் போடாதே இங்க அபிஷேகம் நடக்குது அப்பா இங்க வந்து நோட்டு கொடுக்க பா நோட்டா நோட்டா சுட்டு எங்க கிடக்கு எங்க கிடக்கு அம்மா என்னமாய் பணத்தக்கான அங்க தான் இருக்கப்பா நல்லா தேடி பாருங்க இல்லையே ஐயோ அந்த காட்ல பறந்து போயிருக்கோம் நல்லா பாருங்க இன்னும் ரெண்டு எடுத்துக்கோ என்ன சிரிப்பு கண்ணு விட்டு ஜுரத்தில் அணத்துற மாதிரி சிரிப்பா இது அம்மா நீ எப்படி உள்ள வந்த உங்க இதுலதான் வந்தேன்ப்பா வந்து இல்ல இத மாதிரி நான் நோட் எடுத்துக்க போறேன் நீ கேட்டுட்டு வந்தியா போடு கீழ போடு கீழ கீழ போடு கீழ போடு நாய அப்பாப்பா ஒரு தேசம் பொண்ணு பிறந்து எனக்கு கொடுக்க வேண்டிய உபத்திரவத்தை நீ ஒரு பொண்ணு பிறந்து கொடுக்கற பாரு என்ன எங்க தனியா விடுற நீ ரெக்க ஒண்ணுதான் பாக்கி இருந்துருச்சு நான் முறுக்கு கடை முன்னால சுத்திக்கிட்டே இருப்பேன் சோத்து நேரத்துக்கு நான் இழுத்துட்டு வரேன் வெளியில போ மணி ஆளாட்டி போ வெளியில ரெண்டு லாரி நிறைய பணம் வந்திருக்கா பணம் வந்து கொட்டு கொட்டு இல்லப்பா போலீஸ் வந்திருக்கே போலீஸா அப்பா போலீஸ் வந்திருக்கே அப்பா ஆமா இப்படி தின்னேன்னா நான் உன்னை கட்டிக்கிட்டு எப்படி குடும்பம் நடத்துறது அப்ப கட்டிக்காதே காதல விட்டுரு ஐயோ காதல் வேணும் எனக்கு கல்யாணம் வேண்டாம் காதல்லையே காலத்தை நடத்துவோம் ஐயோ யாரோ வர்றாங்க 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 மற மற ஐயோ எல்லாம் மறைக்காத நீ மற ஓடு ஓடு நீங்க தானா எங்க வந்தீங்க மாமா வாசிக்கதா டிபன் குடு சேவல் கூவம் மறந்தாலும் உங்க மாமா காப்பிய கொண்டா டிபன கொண்டாலும் கூவம் மறக்கிறது இல்ல ராத்திரி பூரா என்ன வேலைய வெட்டி முறிச்சாரா மாமா கிஸ் கிஸ் பண்ணு வேண்டியதா வேளா வேலைக்கு பொஞ்சு கொட்டறேன்ல இவரை டிஷும் பண்ணுவாரு மிஷும் பண்ணுவாரு இவரை தான் தினசரி நான் டிஷ் மிஷ் பண்றேனே தேசிங்காரா மணி பத்தாச்சே பசிக்காதா எந்த ஆபீஸ் கட்டு போகுது தின்ன வேண்டியது திண்டல படுத்து தூங்க வேண்டியது திரும்பி வர வேண்டியது தின்ன வேண்டியது இதுதான் உன் வேலை இரு அம்மா கிட்ட சொல்றேன் இரு நான் அப்பா கிட்ட சொல்றேன் ஏய் அம்மா வேணா வேணா சிங்காரமா நான் போறேன் சிங்காரமா கோக்கா தலைவா என்ன மன்னிச்சிரு
அண்ணா ரெண்டு இட்லி. மறுபடியும் முதல்ல இருந்தா? நான் இப்பதானே வந்தேன். அப்புறம் என்ன? காபி. அதுல எத்தனை? ஒரு காபி. அப்பாடா ஆள விடு. சார் ஆறு ரூபாய் ஒரு பிள்ளை பில்ல ஆறு ரூபா சார். ரெண்டு இட்லிக்கு ஆறு ரூபாயா? இந்த தட்டுகளுக்கெல்லாம் கணக்கு இல்லையா? அது நானா சாப்பிட்டேன். நான் ரெண்டு இட்லி தான் இருக்கு. நான் ரெண்டு இட்லி தானே கொடுத்தேன். என்ன டபாய்க்கிறியா? சார் ஓடியாங்க, போலீஸ் கூப்பிடுங்க. ஐயோ வேணாம் வேணாம், போலீஸ் கூப்பிடுவாங்க. எடுத்துங்க. சாப்பிட்டு பணம் கொடுக்க வந்துட்டோமே, எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். ஆயத்தை விட்டு பணத்தை விஷயம் புரியுது. ஏ மாப்பிள வீட்டுல கோச்சு வந்துட்டீங்களா? அம்மா கிட்ட கூட சொல்லிக்கலீங்க. என்ன வளர்றா? அம்மா கிட்டயா அக்கா கிட்ட சொல்லு. சும்மா இருங்கப்பா, போய் ஷூட்டிங் பார்க்கலாம் வாங்க. பார்க்கலாமே. இப்படியா? வாங்க வாங்க வாங்க. சரியா அவன் இவரு யாரு? நம்ம மாப்பிள்ளை தேவந்தர் பிள்ளை. ஏப்பா எல்லாம் ரெடியா? இங்க யார் வேணாலும் நல்லா ஹைக் பண்ணலாம்ல. ஆமா. அப்ப எனக்கு கூட எனக்கு நீங்க என்னங்க லட்சாதிபதி? நீங்க ஏன் இதுல வந்து இந்த வேலை உங்களுக்கு எதுக்கு? நான் பிச்சைக்காரன், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. சும்மா இருப்பா, டிஸ்டர்ப் பண்ணாத. குடிச்சத குடிச்சிருக்க புரிய ரொம்ப பிடிச்சிருக்க. யார் அவரு? என்ன போலதான் நான் எனக்கும் தெரியாது. தெரியாது தர்த்தம் சொல்றேன். மாப்பிள்ள என்ன அங்க போயிடுங்க. வாங்க வாங்க வாங்க. மாப்பிள்ள சாப்பிடல அனுப்பிச்சு. மாப்பிள்ள நான் இந்த ஷூட்டிங் எல்லாம் பல தடவை பார்த்திருக்கேன், போர் அடிக்கும் எனக்கு. நான் கொஞ்சம் மேஜிக் கிட்ட பேசிட்டு வரேன், நீங்க பாத்துருங்க. போயிட்டு வாங்க. என்னடா அது? பால் சார். எனக்கு அப்புறமா தெரியா. கோயிந்தா, இந்த லெட்டரை கொண்டு போய் கஜேந்திரன் கொடு. இந்த கஜேந்திரன் என்னடா மலையப்பன் வீடு, அங்க போய் விசாரிங்க, எல்லா விவரம் தெரியும். நன்றி நன்றி. ஜமீன்தார் வீட்டை கேட்டா மேனேஜர் வீடா? எல்லாருமே என் டைப் தான் போல் இருக்கு. மேனேஜர் மலையப்பன். ஜமீன்தாருக்கு அசிஸ்டன்ட். என் பேர் கோவிந்த். பட்டத்தில் இருக்காரு சாமியார் தங்கநாதம். என்ன
மாமனார் ரங்கநாதன் அவர் நினைச்சிருக்காரு ரொம்ப முக்கியமான விஷயமா வந்திருக்கு. ஓ அப்படின்னா உள்ள வாங்க. உள்ள கூப்பிடறதுக்கு இவ்வளவு நேரமா? பெண்கள் கொலுசு கல்லப்பா, மனசு கல்லப்பா. ஆமா மலையப்பன் இப்பாவா? என்ன உங்க அப்பாவா? ஆமா. நான் அவருக்கு ஒரு ஸ்வெட்டர் கொண்டிருக்கேன். அவரு கூட குளிர இல்லையே. ஸ்வெட்டர் இல்ல, ஒரு லெட்டர். என்ன லெட்டர்? சாரி, இது ரகசியம். என்கிட்ட சொல்லலாம். ரகசியத்தை சொல்ற அளவுக்கு நான் இன்னும் பழகலையே. ரகசியத்தை சொல்லுங்க, அதுலயே பழக்காயிடும். ஆமா, அதுவும் ஒரு வழிதான். நான் கொஞ்சம் முரட்டத்தனமா தான் பழகுது. என்ன ராமஞ்சி மீதான் அங்கதான் இருக்காரா? உட்காருங்க, பாக்க ஆள் அனுப்புறேன். ஒரு கப் காபி கொண்டு வா. வேண்டாம், உடம்பு கெட்டுடும். இனிமே கெடுறதுக்கு இந்த உடம்புல என்ன இருக்கு? பரவாயில்ல, கொண்ட ஜூஸ் அனுப்புறேன். என்ன கட்சி, என்ன கவனிப்பு. என்ன பார்த்து ஒருத்தர் கவரப்படுறாங்கன்னா இதுதான் முதல் சலவை, முதல் தடவை. அசையாதீங்க, அசையாதீங்க. அவனே பிச்சு எடுத்திருக்கிறான், நீங்க வேற அசைஞ்சீங்கன்னா ரொட்டி துண்டு மாதிரி சதை தனித்தனியா உண்டும். என்ன அநியாயம் ஐயா, பாவி பையன் சொந்த மாமேன கூட பார்க்காம இந்த கேதி பண்ணி வச்சிருக்கா. அதே வேற ஒண்ணு இல்லைங்க, இவரும் மருமகன் நினைக்கல, அவரும் மாமேன் நினைக்கல, ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாண்டு இருக்கிறாங்க. இவன் அடிச்சானே அவன் உடம்புல இத்தனை கோடு விழுந்துச்சு ஐயா. அவருக்கு அடிக்க தெரியல, ஏன்னா செல்லமா மொல்லமா அடிச்சாரு பாத்தீங்களா, ஒத்துக்கிறாரு. அவனடனா வரி குதிர மாதிரி பண்ணி வச்சிருக்கானே புலிப்பய, அவன் கைய அடுப்புல வைக்கும். அது வரைக்கும் அவன் சும்மா இருந்தா தானே. அம்மா சவுக்கு மின்னல் மாதிரி பறக்கல, அடி ஒண்ணு கிட்டி மாறி விடல. அவனை பழி வாங்குறேன். இதுக்கு மேல தாளாது, சும்மா இருங்க. தம்பி மஞ்ச பத்து போடணும் பாப்பா. வேண்டாம், மஞ்ச பத்து மாச கணக்காகும், டிஞ்சர் அள்ளி கொட்டுங்க. அது எரியும் ஐயா, எரிஞ்சாதான் அடங்கும். மலையப்பா ஐயா, நீ போய் பழையா சத்தத்தை கட்ட வர போற. யாரு இந்த சவுக்கால் அடிக்கிறவனா? ஐயோ, என் உடம்புல சோறு இல்லம்மா. டிபன் 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 யாருங்க டிபன் குண்டா? கோழி கூவலா, அதுக்குள்ள உங்க கூவலா? பையா இத பத்தி எல்லாம் கவலைப்படாத, அவன் டிபன் கொடுக்க மாட்டான். இரு இரு, அவன் கொடுக்க மாட்டானா டிபன் இங்க வராதான்னு பாக்குறான். எத்தனை நாள எப்படி இருக்கு குஞ்சு கூவ சொல்லட்டுமா? ஒழுங்கா டிபன் சேரும். இன்னுமா கொண்டாடல உடனே போய் நீ நேரடியா இந்த ராமங்கிறால எப்படியாவது அந்த பொறுப்பு உன்னை சேர்ந்து பொறுப்பு இல்லாம அவன் ஓடனா நல்ல வாழ நல்ல ஆளு சொன்ன கேளு. இந்த விஷயத்தை போலீஸ் கிட்ட சொல்ல முடியுமா? ஐயோ போலீஸ் வேண்டாம், வேற யாரையாவது அனுப்பி தேட சொல்ல முடியுமா? வேற யாரையும் நம்ப கூடாது. அப்ப நான் உன்னை தானே நம்பணும், அப்ப நீ தான் போய் கண்டுபிடிக்கணும். ஐயோ என்னடா பெரிய துண்ட குண்ட தூக்கி தலையில போடுற. ஏய், நீ ராமனை கண்டுபிடிச்சு கொண்டாடல,
நான் இங்கே யாருக்கும் சொல்லிக்காம ஓடி போயிடுவாங்க. சார் தான் ராமர் சீதையை தேடத்துக்கு அனுமார் அனுப்பிச்சாரு, நீ என்ன அனுப்புற? ராமனை தேட அவர் தலகாணி கனியாடி கொடுத்தாரு, நீ என்ன கொடுக்குற? இப்போ உனக்கு உதவான் கொடுக்க போறேன், அங்கேயே வாங்கிக்கிறேன், குடு விடு. அப்பா வந்து சேர்த்துக்கிழிப்பிஞ்சுக்கும் ஒரு கதையை கேட்டியா? தோது உறிஞ்சு போச்சு. எனக்கா நான் சொன்னேன், கடவுள் புண்ணிய ஏன் முதுகு தோல தப்புச்சு? அவன் தான் பழைய பயலா பார்க்கறான், எம பயலா இருக்கிறான். யாரப்பா? எம்மா அந்த ராம பய இருக்கிறானே, அவன் அவன் மாமன் அடிச்சிருக்கிறான் மாசக்கணக்கு அடிப்பான் போல இருக்கு. ஐயோ, உங்க உடம்பு கொண்டே இல்லையாப்பா? எனக்கு முதுகுல தோல் இல்லைன்னு விட்டுட்டானே என்னமோ தெரியல. அப்பா, அவர் சொன்னது நிஜம்தான். அதுக்குள்ள எந்த பய வந்து சொன்னா உனக்கு? வந்துப்பா, வந்து இனி என்ன முதன மாதிரி மூச்சு விடுற, என்ன தேடுற? இல்லப்பா, சாமி வந்து சொல்லிச்சப்பா. சாமியா? ஆமாப்பா. கனவுலையா? ஆமாப்பா. படுத்து தூங்கும் போதா? ஆமாப்பா. பகற்கனவா? ஆமாப்பா. பகல்லையே கதவை திறந்து வச்சுட்டு தூங்குறியா? ஆமாப்பா. இல்லப்பா. என்ன என்னாச்சு? நேராவே வந்து சொல்லுச்சு. கடவுள் நேரா வந்து சொல்லிச்சுதா? என்ன துரோகம் இது? 25 வருஷமா இதை இதை விடு, 25 வருஷமா நான் பூஜை பண்ணிட்டு பாரு. என்கிட்ட கனவுல கூட வந்து சொல்லாத அந்த சாமி 9வது நம்பர் எதுன்னு தெரிஞ்சு வந்து உங்ககிட்ட சொல்லி இருக்குது இல்ல? துரோகம், துரோகம், பச்சை துரோகம். கடவுளே, ஆண்டவனே, அப்பனே, இது உனக்கு நியாயமா? நான் என்ன உனக்கு துரோகம் பண்ணுவேன்? 25 வருஷமா நான் பூஜை பண்ணி இருக்கிறேனே, இவ்வளவு பெரிய வீட்டுல நான் இருக்கிற நேரத்துல வந்து சொல்லாம என் மகள் இடத்துல வந்து சொல்லி இருக்கிறியே, உன்னுடைய தயவையும் தார. ஆண்டவனே, ஆண்டவனே, இங்கயா இருக்கிறீங்க? சவுக்கடி நடக்கிற இடத்துல உங்களை தேடுறாங்களே. பகவான் எங்கிருந்து வருதோ? மலையிலிருந்து வருகிறேன். நீலகிரி மலையில இருந்தா இருக்கலாம், கோட்டுல இருந்து தெரியுது. இப்ப டிக்கெட்டு கிடைக்கிறது இல்லையே, எப்படி வந்தீங்க? அப்படித்தான் இருக்கணும்னு நினைச்ச பகவான் எப்படி வேணாலும் வரலாம். ஏமா, இவருதான் தினசரி வந்து உங்களுக்கு காட்சி கொடுத்துட்டு போறாரா? தாத்தா, சி பக்தா, உன் பக்திக்கு மெச்சி. என் பக்திக்கு மெச்சி? தினசரி என் மகளுக்கு வந்து காட்சி கொடுத்துட்டு போறீங்களா சுவாமி? ஆமா மகனே, சுப்பன் அப்பன் செய்த புண்ணியம் மகளுக்கு பலன், இதுவே கர்மம் தர்மம். அப்படியான எனக்கு விமோச்சனமே கிடையாதா? ஏன் இல்லை, உன் ரகளை மகளை எனக்கு பணம் மனம் செய்தவை புண்ணியம் மோதும் போதும். சுவாமி, ஏன் ஆரம்பத்திலிருந்து சுவாமி மோதிக்குது முட்டிக்குது ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்குது, ஏன் உளறீங்க இப்படி? இல்லை, இதுதான் என் முதல் சஷ்டிய பிரத்யட்சமாக. சஷ்டிய பூர்த்தியா? முகத்தை பார்த்தா அப்படித்தான் தெரியுது. ஏன் சுவாமி சிரிக்க மாட்டீங்களா? அதிகமா இருக்க அனுக்கிரகம் பண்ணிட்டீங்களா? என்ன பார்க்கிறாய்? இல்ல, சுவாமிகளுக்கு என்ன கொடுத்தா தகும்னு யோசனை பண்ணி பாக்குறேன். மவனே, பக்தன் நீ, நீ பார்த்து எது கொடுத்தாலும் போதும், ஸ்கிப்பிங் போதும். ஓஹோ, ஏம்மா கொசந்த, இதுல இருந்துதான் ஆரம்பமா உங்க விளையாட்டு? ஆமா மவனே. அடி செருப்பாளர்கள், ஆரம்பத்தில இருந்து மவனே மவனே ஏடா உயிரை வாங்குற? நான் உனக்கு பிள்ளையா? நீ எனக்கு அப்பனா? இவனை நிச்சயமாக்கிடுவான் போல இருக்கேன். எங்கடா கீழே உரண்ட கையா இருக்கா? எங்கடா கீழே? ஏன் பூஜை நடக்க போதா? இல்ல இல்ல, உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்க போகுது. குணப்பயம் மவன, இது மேளத்துக்கு ஏற்பாடு பண்றேன். தேவி, சுவாமி,
என் அருகில் வா. என்ன பேணாக்கம்மா, நான் வருகிறேன். நானும் நீயும் சேர்ந்து உங்க அப்பனுக்கு காட்சி கொடுப்போமா? ஓஹோ, கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டீங்களா? மேடத்துடன் வந்திருக்கிறாயா? வந்தண்டா மடப்பாயம் அவன வந்தண்டா. எகலே, போ அந்த பக்கம், போ அந்த பக்கம். என்ன மேடம் என் தலையில விடுகிறது? இல்லடா, இது தாளம் இப்ப கொடுக்கறது. ஐயோ ஐயோ, என்னாச்சு? ஓடி ஓடி கண்ணு போச்சு, பாத்து பாத்து கால் போச்சு, கேட்டு கேட்டு வயிறெல்லாம் வீங்கி போச்சு. இப்போ உனக்கு தலைகால் மாறி போச்சு. இல்ல, என்ன என்ன பண்ண சொல்றேன், கேட்காத இடம் இல்ல, பாக்காத ஆள் இல்ல, சுத்தாத ஊர் இல்ல. நானும் வாமா வாமா ராமா ராமான கத்திட்டு போறேன். அவன் அவன் வேண்டுதலாக்குன்னு விலகி விலகி போறான். நம்ம ராமனை பத்தி ஒரு தகவலும் கிடைக்கல. என்ன எங்க இருந்தா? ஒரு சின்ன துப்பு கூட கிடைக்கல. துரும்பு துப்பு கிடைச்சிருந்தா இரும்பு தொப்பி போட்டு கூட்டிட்டு வந்திருக்க மாட்டானா? அந்த லீலா என்ன காதலிக்கிறாடா? காதலிக்குதா? தட்டிக்க கட்டிக்க, எனக்கு ஒரு ஜோடி கிடைக்கலையா? என்ன ராமும் நினைச்சிட்டு காதலிக்கிறான்? அப்படியா? என்ன உனக்கு தெரியாத ஐடியாவா? ஏதாவது யோசனை பண்ணு. அந்த ராமன் வந்தாலோடைய வேற வழியே கிடையாது. என்ன செய்யற ராமா? சீக்கிரம் வந்துடாதரா, வசதியான வீட்டில் இருக்கிறோம். வருவானா? வரமாட்டான், வர வேண்டாம். அன்னைக்கு உங்க அப்பா என்னமா பழி வாங்கணும்? இன்னைக்கு பாரு, அவன் பழிக்கு பழி வாங்க வந்திருக்கிறேன். எங்க அவன்? ஐயோ, அவர் வெளியே போயிருக்கிறாரு. வெளியே போயிருக்காரா? சரி, தரட்டும், சி வரட்டும். அது வரைக்கும் நம்ம ஏன் சும்மா இருப்பானே? ஓடியா இருப்போம், சி ஜாலியா இருப்போம். உட்காரு. என்ன சத்தம்? என்னது ஊஞ்சல் அந்தத்துல நிக்குது? கால ஊண்ணியா? சீ, எடு கால எடு. அப்பயும் போட்டு இனிமே நீ வரப்படாமதான் நல்ல ரத்தம் உள்ளவனா இருந்தா வந்திருப்பானா? என் உடம்புலதான் ரத்தம் இருந்துச்சு. அதனாலதான் வந்தியா? அதனாலதான் வந்தியாடா? எப்படி வந்த? செவிரேலி பூச்சி. எத்தனை இடத்துல குதிச்சிருக்க? நம்ம வீடு ஒண்ணுதான். நம்ம சப்பையா போகும்போது நம்ம வீடு என்ன உரிமை கொண்டாடுற? பாகத்து வருதியா நீ? அவன் என்ன, நான் நின்னுகிட்டு பேசுறேன், நீ உட்கார்ந்துகிட்டு பேசுற? விட்டாரையோ எழுந்துரு, விடமாட்டேன். எழுந்துரு, யாருக்கும் மூச்சு பேச்சல. நீ நம்புறியா? அவன் சும்மா நாளும் படுத்துட்டு சோடா கேட்க பாக்குறான். கெட்டு கெட்டு சொல்றேன். ஐயோ அப்பா, வரட்டும், வந்து இந்த அநியாயம். என்ன பால் கணக்கா? பாதாம் கீர் கணக்கு. அடேப்பா பேச்சடகா, இங்க எங்கடா வந்தேன்?
நீ கிளறிட்டு இருக்கிற குப்பை அதுல ஏதாவது கிளம்புதா பாக்கலாம். நான் வரபோது பாரு, பேய் பிசாசு காட்டேரி சைத்தாயல். மணியை கட்டி ஓடு. விட்டுறா விட்டுறா, நான் போய்கிட்டு வரேன் போ. சரி வாடா. ஆமா, இதையெல்லாம் ஏன் முன்னாலே சொல்லியிருக்க கூடாது? நீங்க இதனையும் முறை சொன்னோம், கவனிக்கவே இல்லைங்க. ஏன் சமாளிய தம்பி, இவங்க குறைகளை எல்லாம் ஏன் கவனிக்கல? அதுங்க அதுங்க கவனிக்கலையா? உங்க மாமா ரெண்டு கையாலும் வாரி வாரி கொடுத்துருக்கிறார். அது என்னமோ தெரியல, இந்த வர்க்கத்துக்கு இது ஒரு பெரிய சாபத்தீடா ஆயிப்போச்சு. என்ன கொடுத்தாலும் பத்தல போறல, பத்தல போறல. குடுத்தீரா எடுத்தீரா? வேணாண்டா வேணாண்டா, நான் கழுகி கீழே விழுந்துடும். உங்க கோரிக்கைப்படி போனஸ் சம்பள உயர்வு எல்லாம் உடனடியாக கவனிக்கப்படும். நீங்க போங்க. வணக்கம் வணக்கம வணக்கம. இந்த புத்தகம் புதுசா இருக்கு, யோசிச்சு இந்த கணக்கு போல் இருக்கு, தேடி பாருங்க, கிடைக்கும். கிடைச்சதா? ஒரே தேதியில 7000, 3500, 1000, 850, 500 செலவழிச்சிருக்கீங்களே, என்ன காரணம்? அப்படி கேளுங்க, இத நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், சந்தர்ப்பம் வாய்க்கல. அப்படி எல்லாம் அடிக்கடி கணக்கு கேட்டீங்கன்னா இங்க ஒரு தப்பு தண்டா வர்றதுக்கு நியாயமே இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். 7000 தானுங்களே மாமா கிளப்புக்கு எடுத்துட்டு போனது. கம்பெனி காரியமாவா? அது எனக்கு தெரியாது. 3500? 3500 பெரிய மாவுக்கு அட்டிக்க வாங்கினதுங்க. அதுவும் கம்பெனி காரியம் தான? ஆமா, கழுத்துக்கு அட்டிக்க வாங்கினது. 1000 ரூபா? 1000 வீட்டு செலவுக்காக எடுத்துக்கிட்டேங்க. கலவு 1000 ரூபா? செலவு 1000 ரூபா? ஆமா. 850? 850 சின்ன மாவுக்கு வளையலுக்கு அட்வான்ஸ் கொடுத்ததுங்க. 500 காதக தோடு வாங்கினதா? கம்பெனி பணத்தை நீங்க அனாவசியமா செலவு பண்ண உடனடியா இருந்திருக்கீங்க. இல்ல தம்பி, இல்ல இல்ல, அதெல்லாம் கிடையாது தம்பி. உங்க அனுமதி தானே பணம் கொடுக்கப்பட்டிருக்கு? ஆமா தம்பி. அதனால உங்களை சஸ்பெண்ட் பண்ணி. கோவிந்தன், நீ சார்ஜ் எடுத்துக்க, பணம் விட்டு எச்சரிக்கையா இருக்கணும். ஒரு என்ன கவனி மாமா, மாமா, ஐயோ, ஹலோ, யாரே? கால்நடை ஆஸ்பத்திரியா? வாங்க சீக்கிரம் வாங்க, எங்க மாமா உடம்பு சரியில்லை. குவிக்லி ரஞ்சி, நம்ம காதல் நாக்காளி அனார்கலி காதல் தானா? உங்க அப்பா நம்மள கையோட சி உயிரோட கொண்டு வாங்க போறது. நீங்க ஏன் பயப்படுறீங்க? எத்தனையோ தடவை சொல்லி பார்த்தாச்சு, சரிப்படல, நம்ம கல்யாணத்தை முடிச்சிடலாம். அண்ணே அண்ணே, என் மேல உனக்கு எத்தனை காதல்! உங்க அப்பனா சச்ச எங்க இருந்தாலும் பாத்துறாரு, என்ன தலையை சுத்தி கண்ணா அவருக்கு. எப்படியாவது ஒரு பயலை சம்பளத்தை புடிச்சு வாசல தூக்கி போட்டணும். உயிர் போறதுக்குள்ளார அவன கட்டி போட்டு என் கண்ணால பார்த்தேன். கயத்தால கட்டுறேன்னு பாத்தியா? அப்படி கட்டினா கூட பிதுக்கிட்டு ஓடி போடுவானே. குடும்ப இல்லற வாழ்க்கையில உங்க ரெண்டு பேரையும் கட்டி போடணும்னு சொன்னேன். மாமா சும்மாரா, அதாவது இது மேனேஜர் வீடுன்னு பேரா ஆகி போச்சு, இன்னும் அந்த பேர் இருக்கணும். அந்த பைய வேற மேனேஜர் ஆயிட்டானா? சும்மாரா, நம்ம மாப்பிள மாப்பிள எப்படி பிரசன்னமா? நீங்க சோபா கீழே இருந்து சோபா கீழே இருந்தா இதை இப்படி இருக்கிறீங்க, தலையை வெட்டி வச்ச மாதிரி. எழுந்துருங்க எழுந்துருங்க, அப்படி சோபால வாங்க வாங்க. வேண்டாம், இப்படி இருக்க அப்படி சொல்லப்படாது. ஏன்னா நீங்க மேனேஜர், வருங்காலத்துல எனக்கு மருமக பிள்ளை. வாங்க, அப்படி கேளுங்க மாப்பிள்ள. எழுந்து போய் புது பொண்ணு மாதிரி தலைய வளைஞ்சுக்கிட்டு நின்னுக்கிட்டு நீ உட்கார்ந்துருக்கிற ஸ்டைல பார்த்தாக்கா என்னமோ உன் பொண்ணுக்கு கல்யாண விஷயம் பேசுற மாதிரில இருக்குது மாப்பிள. நீங்க ஒரு தேதி கொடுத்தீங்கன்னா அந்த தேதியில ஜாம் ஜாம்னு உங்களை தாலி கட்ட வச்சு கொடுவேன். என்ன மாப்பிள சாஞ்சாடுறாரு? முடியாது. என்ன முடியாது? கல்யாணம் முடியாது. யார் ராஜா? என் கண்ணு இல்ல, அப்படி சொல்லலாமா? சொல்லப்படாதே. அத மாதிரி சொல்லிட்டா மேனேஜருங்கிற அந்த பாரம்பரியத்துக்கே கேவலம் வந்துருமே. அப்போ என் உத்தியோகத்துக்கு தான் மதிப்பு ஆளுக்கு இல்லையே? ஆளை பார்த்து யாரு மாப்பிள பொண்ணு கொடுக்கற? எல்லாம் உத்தியோகத்தை வச்சுதான். மாமா இப்படி வாரு, முதல்ல இந்த வீட்டை இடியும். ரொம்ப பரம்பரையா உள்ள வீடுடா இது. வேணாண்டா, நான் சொல்றபடி கேளு.
மாப்பிளைக்கு மூணு பாடி தச்சு புது வேட்டி கட்டும். மூணு மாடி வச்சு புது உன்ன மலையிலிருந்து தள்ளி விடுவேன். எதுக்குடா அனாவசியமா இவ்வளவு கும்பல நிறுத்தி வச்சிருக்கிற? இருக்கிறத குடுத்தன போண்டிதாடா. நான் என்னக்கு செய்யறது? கலந்து கலந்து அரிசி தீர்ந்து போச்சுங்களே. வாய மூடுறா. எசமா தாங்க கலந்துகிட்டு இருக்கோம். ஆஹா, சட்டசபையில கலக்கறீங்களை கலந்து குடுக்கறதுக்கு? போடா போடா, என் மானத்தை வாங்காத. வாங்க 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 வாங்க. என்ன புண்ணிய கோடி, நான் சொன்னதெல்லாம் மறந்துட்டியா? என்ன இது மறக்கிற சமாச்சாரமா? தரமான சரக்கு தனியா எடுத்து வச்சிருக்கேன். கருப்பையா, ஐயா ஏண்டா தனியா எடுத்து வைக்க சொன்னே? எடுத்து வச்சிருக்கியா? என்ன சொன்னீங்க, எங்க வைக்க சொன்னீங்க? உன் வயத்துல வச்சுக்க சொன்ன. மனையா காண குண்டாடா? ஓ, அரிசி சக்கரையா? அதுவா? ஏடா கத்துறேன், போடா. சரிங்க புண்ணிய கோடி, சரக்கு எடுத்து வண்டியில வைக்க சொல்லு. நீங்களும் வண்டியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும்னா வைக்க சொல்லுங்க. புண்ணிய கோடி, என்ன பெரிய நியூசன்ஸ் ஆ போச்சு? இப்ப நான் போறேன், உன்ன நான் பிறகு கவனிச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஆடு ஊருக்கு ஒருத்தர் இருந்தா போதும், நம்ம நாடு உருப்படும். மிஸ்டர், நானும் கியூல தான் நிக்கிறேன், எல்லாருக்கும் ஒழுங்கா சாமான்கள் கொடுத்துருங்க. ஆகா, ஓகா பேசுவே. இன்னைக்கு யாரு முகத்துல முடிச்சனோ தெரியல, என் 20 வருஷம் சர்வீஸ்ல சரக்கு வெளியில வந்து உள்ள போனது இல்ல. பையா கொடுத்த அனுப்பையா. என்ன நீங்க இந்த ஆபீஸ் உள்ள வரும்போது கடிகாரம் மணி அடிக்குதா இல்ல கடிகாரம் மணி அடிக்கும் போது நீங்க உள்ள வருகிறா? என்ன இவ்வளவு கரெக்டா வர்றீங்க? கரெக்டா 10க்கு அது இருக்கட்டும். நீ எப்பவுமே ரொம்ப லேட்டா வருவே. இன்னைக்கு என்ன, நீ தான் கதவே தோண்டி அவசியம் வந்தாம? வெளியே போனா தானே வர்றதுக்கு. என்ன இங்கதான் ஆபீஸ்ல தான் டிக்கானா? வீடே இல்லையே. என்னாச்சு? என்ன மாதிரி தொழிலாளிக்கெல்லாம் 1ஆம் தேதி வந்தா போதும், கொன்னுடுவேங்கிற மாதிரி இருக்குது. சரவக்காரன், பால்காரன், வீட்டுக்காரன் எல்லாம் வரிசைக்கு வந்து நின்றுடுறாங்க. முடியல, இதுக்கு மத்தியில இது வேற வளர்ந்துருது. வெட்டிக்கும் முடியல, விட்டுக்கும் முடியல. அவனவே இந்த ஆபீஸ்ல என்னமா சம்பாதிக்கிறான் தெரியுமா? உட்கார்ந்துருக்கார கல்லூரி முங்க மாதிரி தலைமை குமாஸ்தா குப்புசாமி. அவன் என்னமா சம்பாதிக்கிறான் தெரியுமா? மனுன்னு சொல்லி ஒருத்தன் வரப்படாதுங்க, டேபிளுக்குள்ள கையை விட்டுறான். நான் என்னமோ டேபிள் டிராயர்தான் திறக்கிறாருன்னு நினைச்சா கீழே வியாபாரம் நடக்குது, பணம் வாங்குறாங்க. எனக்கு கூட ரொம்ப பேர் தர்றாங்க, நீங்க தான் ஒண்ணுமே வாங்க விடாம கையை கட்டி புட்டீங்க. வாங்க தெரிஞ்சது கைய வெட்டியே போடுவாமா? என்னடா அந்த துறை கூட எனக்கு நினைச்ச போறானா? அவன் கிடக்குறான் எனக்கு முன்னால். அவன் என்னடா கொசு, லட்சியம் லட்சியம் கத்துவான். என்கிட்ட லட்சம் இருக்குடா, லட்சம் தொலைச்சு போடுறான். அப்புறம் என்ன, போஸ்ட்ல கிழிக்கிறது, கொடியா அறுக்கிறது, துறைக்கு வேலை செய்யறவங்க எல்லாம் உதைக்கிறது, கூட்டத்துல கழுதைய விரட்டி விடுறது, சாணி எடுத்து அடிக்கிறது, இதெல்லாம் நம்ம புண்ணிய கோட்டி ரொம்ப திறமையா செய்வாரு. நான் பிறந்த நாட்டுக்கு சேவையை அதைத்தானே செய்துகிட்டு வர்றேன், ஆரம்பிச்சிடுறேன். பெரிய சமூகத்துக்கு சிறிய விண்ணப்பம். சில வைக்கிற விஷயம் தானே? அல்ல அல்ல, சேர்மேனுங்க பதவியை உண்டாக்குனது சர்க்காரு, சேர்மேனுங்களை உண்டாக்குறது பிரபு. போன தடவை அவரை சேர்மேன் ஆக்கியிருந்தீங்க, அதே மாதிரி இந்த தடவை என்ன சேர்மேன் ஆக்கிட்டீங்கன்னா கடனை தீர்த்து விடுவேன், சிரமம் இல்லாம சில்லறையும் சேர்த்து விடுவேன். ஏ புண்ணிய கொடி, என்ன கடைசியில யாங்கிட்டே மோதுற? நான் ஏற்கனவே ஐயா கிட்ட சொல்லிட்டேன், இந்த வருஷம் என் 3 பெண்களுக்கு கல்யாணம் நடந்தாகணும், அதனால இந்த முறை நான் சேர்மேன் ஆகிறதாங்க நியாயம். இல்ல, நான் சேர்மேன் ஆகிறதுதான் தர்மம். இல்ல, நான் சேர்மன் ஆகிறதுதான் நியாயம். நான் தான் சேர்மன். இல்ல, நான் தான் சேர்மன். நான் தான் சேர்மன். நான் தான் சேர்மன். சேர்மன் சார், என்ன இது மீன் கடையா? என்ன சண்டை இது? இதுதான் பதவி சண்டை. நம்ம ஊரு சேர்மேன் பதவி இவ்வளவு கேவலம் ஆயிடும்னு நான் நினைக்கவே இல்லை. உங்க வீட்டு கடன் அடைக்கிறதுக்கும் உங்க வீட்டுல கல்யாணம் பண்றதுக்குமா சேர்மன் பதவி இருக்கு? உங்க சுயநலத்தை பாக்குறப்போ நம்ம நாடு என்ன கதி ஆகுமோன்னு எனக்கு பயமா இருக்குயா? கேளுங்கய்யா, சுயநலமே இல்லாம சொல்றேன், நாட்டு நன்மைக்காகவே சொல்றேன், இந்த தடவை நானே சேர்மன் ஆகிறதா முடிவு பண்ணிட்டேன். ஆஹா, ஓஹோ, பேஷ் பேஷ். 50,000 பொய் கணக்கு எழுதி நகர சபையின் பணத்தை மோசடி செய்ய முயற்சித்ததுக்காக உடனே நோட்டீஸ் அனுப்பு. அப்புறம் உணவுப் பொருள்களை கள்ள மார்க்கெட்ல வித்ததுக்காக புண்ணிய கோடிக்கும் உடனே நோட்டீஸ் அனுப்பு.
இந்த நகரசபை ஆஸ்பத்திரியில இருக்கிற மருந்து எல்லாத்தையும் அச்சிட்டு தரமா வித்ததாக அந்த டாக்டர் மேல ஆதாரபூர்வமா கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அவருக்கும் விடுங்க. மிஸ்டர் ரவி, டாக்டருக்கு உடனே நோட்ஸ் அனுப்புங்க. எஸ் சார். மிஸ்டர் ரவி, நகரசபைக்கு சொந்தமான இடத்த வீடு கட்டி கொடுக்கதா போய் சொல்லி மக்களை ஏமாத்தி பல லட்சக்கணக்கான ரூபாய்களை வசூல் பண்ணி வச்சிருக்கார் தர்மலிங்கம். நகரசபை கிட்ட அப்படி அனுமதி வாங்கவும் இல்லை, நகரசபை கொடுக்கவும் இல்லை. அது மட்டும் இல்ல, நகரசபைக்கு அப்படி ஒரு திட்டம் இருக்கு. அதனால மக்களை ஏமாற்றி வசூல் செய்த பல லட்சக்கணக்கான ரூபாய்களையும் சரியான கணக்கோட நகரசபை ஒப்படைக்கணும்னு உடனே நோட்ஸ் அனுப்புங்க. தர்மலிங்கத்துக்குமா, அவர் இந்த ஊர்ல ரொம்ப பெரிய மனுஷன் ஆச்சுங்களே. எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் தவறு செய்தா தண்டனை அனுபவிச்சுதான் தீரணும். மிஸ்டர் ரவி, காலம் மாறி போச்சு. நோட்ஸ் அனுப்புங்க. நமஸ்காரம். ஏதோ வேலையா இருக்கிறா போல இருக்கு. இது வரைக்கும் இருந்த சேர்மன் வேலையே பார்த்தது இல்லையா? உங்களை எல்லாம் பார்க்கறதே ஒரு வேலை தானே. என்ன, நாலு கவுன்சிலருமா சேர்ந்து வந்திருக்கீங்க? போன வாட்டி எலெக்ஷன்ல உங்க ஆளு ஜெயிச்சாரு. ஆட்சி என்னது என்னது நீங்க? இந்த வாட்டி அண்ணா ஜெயிச்சிருக்காரு. ஆட்சி நம்மது நம்மதுன்றீங்க. என்ன விஷயமா வந்தீங்க? ஐயா கிட்ட தனியா பேசணும், அவங்களையெல்லாம் கொஞ்சம் வெளியில. இவங்களுக்கு தெரியாத எந்த விஷயத்தை பேச போறோம், சும்மா சொல்லுங்க. இந்த மீன் மார்க்கெட்டுக்கு மீனா? நீங்க செய்வாச்ச? ஐயா, மீன் இல்லைங்க, அந்த டெண்டரு. அதை எனக்கே கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டா நல்லா இருக்கும். எனக்கும் ஒரு சின்ன உதவி. நம்ம முனிசிபாலிட்டிக்கு ஒரு பெரிய பள்ளிக்கூடம் கட்ட போறோம்ல, அந்த கான்ட்ராக்டை எனக்கே கொடுக்கணும். எனக்கு ஒரு 16 பேருக்கு உடனடியே வேலை போட்டு கொடுக்கணும், அவ்வளவுதான். 16 பேருக்கா? அங்கேச்சா? ஆமா ஆச்சு. அதான் ஏங்க, நீங்க சும்மா உட்காந்துருக்கீங்க. எனக்கு என்ன கேக்குதுன்னு புரியலீங்க. ஏங்க, ஒண்ணு பண்ணா என்ன, மாசத்துக்கு 1000 or 2000 வருமானம் வர முடியா? உங்களுக்கு ஏற்பாடு பண்ணிட்டா சௌரியமா இருக்கும்ல? போதுங்க, அது போதுங்க. மொத்தத்துல எல்லாருமே சம்பாதிக்கணும்னு வந்திருக்கீங்க. நல்ல வேலை, ஏலம் கேட்க யாரும் வரல. நம்மதான் ஏலம் போடுற விஷயத்த யாருக்குமே சொல்லலையே. புண்ணியகுடி, இந்த இடம் 100,000 ரூபாய்க்கு மேல போவோம். நம்ம தான் பேசிட்டுமே ஐயா, அது பிரகாரம் நடக்கட்டும். ஆமா, அந்த பங்கு விஷயம் அப்புறம் பாத்துக்கலாம் ஐயா. ஆரம்பிக்கலாமே. 10 கிரவுண்ட் சேரி நிலம் சர்க்கார் தரப்புல ரூபாய் 10,000. 15,000. 20,000. ஆள வந்தா ரூபாய் 20,000. ஒரு தரம், ரெண்டு தரம். 20,001. 25,000. 25,001. 30,000. 30,001. 40,000. 40,001. 50. 50,001. 60,000. ஓ சில்லி. 1,00,000. 1,01,000. கார்ல இருக்கிறவர் 1,01,000. ஒரு தரம், ரெண்டு தரம், மூணு தரம். குட், பே த அட்வான்ஸ். கம் ஆன். எஸ் சார். மொப்பதாயிரம் அட்வான்ஸ். பெரிய கோடீஸ்வரம் போல இருக்கு. ஊருக்கு புதுசா இருப்பாரு அப்பா டிரைவர். டிரைவர் சாரு, அவர் ஆறு மெட்ரோ கோல்டன் ராபர்ட். ராபர்ட் ஆவது, கோடா புட்டாவது. உங்க பேரு? வுட். மிஸ்டர் வுட். மிஸ்டர் வுட், அவரது எந்த ஊரு? நான் சொல்ல மாட்டேன். சொல்லணும். அவங்க அம்மா அமெரிக்கா, அப்பா ஆப்பிரிக்கா, பிறந்தது இந்தியா, இருந்தது இத்தாலி, படித்தது பாரிஸ். வியாபாரம் பூரா, உலகம் பூரா. என்ன வியாபாரமோ? நான் சொல்ல மாட்டேன், ரகசியம். கள்ளக்கடத்தல், தங்க வியாபாரம், கோடி கோடியா. கள்ளக்கடத்தலா? சிக்கிக்கிட்டு ஆபத்தாச்சு. போலீஸ் மின்றி எல்லாம் அவர் கையில. உலகம் பூரா செல்வாக்கு. சொந்தமா 5 பிளேன் இருந்து 10 கப்பல் இருக்குது. பேங்க் உள்ள இடமெல்லாம் பணம், மலை உள்ள இடமெல்லாம் எஸ்டேட். அப்போ சொத்து எக்கச்சக்கமா இருக்கணுமே. அது ரகசியம், நான் சொல்ல மாட்டேன். சொன்னா ஷூட் போயிடுவாரு. சொல்ல மாட்டேன்னு சொல்லுவாரு. சொல்லுங்க. 25 கோடிக்கு மேல தேரும். அம்மா, 25 கோடி? அவ்வளவு ஆஸ்தி வச்சுக்கிட்டு இந்த ஊருக்கே வந்தாரு? நான் சொல்ல மாட்டேன். அவருடைய வியாபாரத்தை கவனிச்சுக்க நம்பிக்கையான ஏஜென்ட் இருக்கிறான்னு தேடி வந்திருக்கிறாரு. இல்ல இல்ல, டைமே போச்சு, நான் வர. அடியாத்தே, என்னங்க இது? தூணெல்லாம் தங்கமா இருக்குது.
முடியுமா? வாங்க 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 உட்காருங்க. கீழே ஹாட் ட்ரிங்க்ஸ் இருக்குது, மேலே கூல் ட்ரிங்க்ஸ் இருக்குது, எது வேணும்? எதுவும் வேணாம், மோர் கொடுத்தா போதும். தெரியும் இவர் சாதாரண மனுஷன் இல்ல, போட்டிருக்கிற சட்டை அமெரிக்காவில இருந்து தச்சு வருது, அதை வெடுக்க போறது எகிப்தில் இருக்கிற நைலதி கரையில, அவர் சாப்பிடுற கேக்கு ஜெர்மனில இருந்து வருது, அதை வெட்ட கத்தி ஜெகோஸ்லோவேக்கியால இருந்து வருது. இந்த வீட்டுக்கு பிளான் போட்டது பிரபல ஓவியர் பிகாசோ, அவருக்கு தங்கம்னா தண்ணி வட்டப்பாடு. குஞ்சு கும்பிடு, குஞ்சு கும்பிடு. அவர் கண்ணால பண்ணிட்டாரு பொம்பளை துறை, அவங்களை அறிமுகப்படுத்த சொல்றாங்க. பாங்கு ஐயா, எங்க சொன்னாலும் அங்க வரோம். பாங்கு பாங்குடா. என்னப்பா இது? இது என்ன இவ்வளவு அழகான வீட்டை கட்டி போட்டு கண்ணு குட்டி கொண்டாந்து உள்ளார கட்டி போட்டிருக்கீங்க? ஹேய் ஒத்த மீசை, நெல்லா பாரு, இது கண்ணு குட்டி நாயி. நாயி என்னப்பா கண்ணு குட்டி பெருசா? இது ஒரு நாளைக்கு எவ்வளவு கறி திங்குது? அது சைவம். போங்கோடா 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 வாங்கோடா. அம்மாடா ஐயாவுக்கு நானாவது சம்சாரம். முதல் சம்சாரம் கனடா ராணி, 1962 கல்யாணம், 63 டைவர்ஸ். டைவர்ஸ் அம்மா எங்க? டைவர்ஸ்னா விவாக ரத்து. ரெண்டாவது சம்சாரம் மாயா நகர் இளவரசி, 63 கல்யாணம், 64 டைவர்ஸ். மூணாவது டோப்பூர் ராணி, 64 கல்யாணம், 65 டைவர்ஸ். அம்மா தான் நாலாவது, 1965 கல்யாணம், 66 டைவர்ஸோ. இதுக்கு நிறைய சொத்து. ஆமா, சார விட அம்மா தான் பணக்காரவங்க. இவங்க அப்பாவுக்கு தண்ணி மேல வியாபாரம். தண்ணியா? 40 கப்பல் ஓடுது. தலை தட்டி இருக்குதே கப்பல், அது மாத்திரம் 25 லட்சம் ரூபா. தட்டாத கப்பல் எட்டாத விலை 1 கோடி ரூபா. 1 கோடி. 1வது வயசுல இருந்து உலகம் சுத்துது. சோ அதுக்கு 100 பாஷை தெரியுது. அம்மாவுக்கு தமிழ் கூட தெரியுமோ? கொஞ்சம் கொஞ்சம் பேசுது. நாங்க பேசுற தமிழை விட அம்மா தமிழ் தனித்தமிழ். நல்லது, நீ ரொம்ப நல்ல மனுஷன். ஓ டார்லிங், அமெரிக்கா. அம்மா அமெரிக்கா கேக்குறாங்க. அமெரிக்கா இல்ல மேன், அமெரிக்கா. நாளைக்கு அங்க ஒரு புது படம் ரிலீஸ் ஆகுது, பாத்துட்டு வரணும்னு சொல்றாங்க. ஒரு சினிமாவை பார்க்க அமெரிக்காவுக்கு? ஏன் நான் ஷாக் பண்றேன், சொந்தத்துல பிளேன் இல்ல, அது எடுத்துக்கிறாங்க, போய் மேட்னி பாக்குறாங்க, சாயங்காலமே திரும்புறாங்க. இப்பனுக்கே வந்துருவாங்களோ? அமெரிக்காவிலே கிடைக்குங்க. சரி சரி அம்மா பரப்புடுங்க. நமஸ்கார்
எப்படி பாக்குறீங்க? எல்லாம் தங்கம் தான். ஐயா போட கட்டில் தங்கம், படுக்கை தங்கம், பெல்ட் தங்கம், செருப்பு கூட தங்கம். சாப்பிடுறது தவிர எல்லாம் தங்கம் தானோ? அதுலயும் தங்கம் இருக்குது. பஸ் பம் ஐயா கொஞ்சம் பெரிய மனசு பண்ணா நாங்களும் திருட்டு தங்க வியாபாரம் செய்யலாம்னு. இந்த ரகசியம் வெளியே வந்தது கேங்கிலே கேங். ஷூட் பண்ணு ஷூட். நாங்க திருட்டுத்தனமா பிசினஸ் பண்றதே எங்க வழக்கங்க. எப்பா அது என்ன தூணுல வழக்கு எரியுது? இது சாதுவான திருட்டு இல்லை. நம்ம ஐயா 1 லட்ச ரூபாய் தங்கம் கொடுத்தா அது மார்க்கெட் மேல 5 லட்ச ரூபாய் மதிப்பு. மண்ட மேல ஏறுதா? 5 பங்கு லாபம். உனக்கு எவ்வளவு தங்கம் வேணும்? நாங்க ரொம்ப ஏழையான பணக்காரனுங்க, அதனால 1 லட்சத்துக்கு கொடுத்தீங்கன்னா. 1 லட்சம் என்ன மேல? எங்க பாஸ்க்கு 1 லட்சம் ஒருவேளை சாப்பாட்டு செலவு. என்ன மேல ஆசா பேசிட்டு? 10 லட்சம் பாஸ்கர் இல்ல கேட்டா கேட்டா போங்க போங்க வச்சுட்டு போங்க வச்சுட்டு போங்க. ஏங்க இப்படி விரட்டிட்டீங்களே, திரும்பி வருவாங்களா? பணத்துக்காக மானத்தே விற்கிற பசங்க கண்டிப்பா திரும்பி வருவாங்க. ஆமா மறந்தே போயிட்டேன், இந்த ஓரத்துல உட்கார்ந்து தானே அவன் ஸ்பூனையே திருடி வச்சுக்கிட்டான். இன்னைக்கு லக்கி தான். இந்தா தம்பி, இன்னைக்கு ஏமாத்தல முடிச்சிருக்கிறேன். இன்னையில இருந்து பசுவுல அப்படியே அள்ளி கொட்டணும் பாப்போம். ஏ பாபு, உன்னதான் தேடி சொன்னேன். 7:25. எதுக்கு தான் வண்டியை நிறுத்துனியா? ஏண்டா ஓசி கேட்காதல அதிகாரம் வேறையா? போனி கூட ஆகல. இந்த பர்சன எடுத்துக்கிட்டு 25 ரூபாய் ஒழுங்கா எடுத்துக்காத. ஏ பாபு, நேர சீக்கிரம் 3 லைட் ஓட்டு கொடு. ஏண்டா ரமேஷ், ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஹோட்டல்ல உட்கார்ந்து திங்கிடுங்க, முக அழகு கெட்டு போவாது. சரிக்காத, சம்பாதிக்கிறது 300 ரூபாய், செலவு பண்றது 500 ரூபாய். ஏன்டா அப்படி லிமிட்ட தாண்டி போற? ஒரு லிமிட்ல நில்லுடா. யாராவது ராத்திர பழத்துக்கு தாண்டா மதிப்பு. எனக்கு அறிவு இருக்குது, பணக்காரன் ஆகிறதுக்கு பிளான் இருக்குது. ஆனா முதல் தாண்டா இல்ல. இன்னைக்கு நான் ஒரு பெரிய மனுஷனை பார்க்க போறேன். என் பிளானுக்கு அவன் ஒத்துக்கிட்டான் அப்ப நான் லட்சம் அனுப்பிடுறேன். 15 15 15, 20 20 20, 25 25, 30 30 30 35 35. என்றதை நிறுத்திட்டு என்ன பாருடா. அடாடா ரொம்ப அழகா இருக்கிறடா. 40 40 40. பாபு, இன்னைக்கு வாழ்க்கையிலே எனக்கு அதிர்ஷ்டமான நாள்டா. ஏடாடே, என்னை விட உனக்கு கடன் கொடுக்கறது கைவசம் ஒரு கடங்காரன் கிடைச்சிருக்கானா? ஏ பாபு, கிண்டல் பண்ணதுரா. நாளைக்கு 2 மணி நேரத்துக்கு ஒரு கார் இரவு வாங்கிடுறா. ஏ 2 மணி நேரம் போதுமே, 1 மணி நேரம் காரை விற்கிறதுக்கு, அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு ஓடுறதுக்கு 1 மணி நேரம். அடாடாடாடா, நான் சொல்றது கொஞ்சம் விவரமா கேடுறா. எனக்கு ஒரு சவுரி கார் இரவு வாங்கிடு. அந்த கார்ல இருந்து நான் போய் இறங்கணும். என்ன பார்த்து அப்படியே அசந்து போகணும். உன்னை பார்த்து எவன்டா அசருவான்? இருக்கிறான் ஒரு பெரிய லட்சாதிபதி, அவன் மகனை நான் இப்பதான் சந்திச்சேன். நாளைக்கு சாயந்தரம் அந்த பெரிய மனுஷன் ஒரு பிசினஸ் விஷயமா சந்திக்கிறது அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஐயோ, படி இல்லாம நடக்கிறானே. பாபுடே, நான் உண்மைதான் சொல்றேன். தயவு செய்து ராஜா இல்ல, நாளைக்கு ஒரு காருக்கு ஏற்பாடு பண்ணி கொடுறாரு. தவடைய புடிச்சுட்டு ஆட்டுற, அது முன்னே ஆடி போயிருக்கு. ஏற்பாடு பண்றேன்டா. அப்பாடா. ஆமா, நீ ரெட்ட மாட்டு வண்டி கேட்டியா, ஒத்த மாட்டு வண்டி கேட்டியா? முதலாளி வணக்கம். முதலாளி யாரா? அது பாபுவா? ஆமாடா. சுவிக்குமா இருக்கிறியா? நல்லா இருக்கிறேன். உங்ககிட்டதான் வந்தேன், ஒரு முக்கியமான வேலை. அது நடந்துச்சுன்னா எனக்கு எவ்வளவு பேரு. ஏன்டா அதை போட்டு சித்தம் இதை பண்றேன்? காலை பிடிக்கிற புத்தி ஒன்ன விட்டு போகலையே. முதலாளி, இந்த உலகத்திலேயே நான் 2 பேர் காலை தான் பிடிப்பேன். ஒன்னு கடவுள், ரெண்டாவது என்ன வாழ வச்ச தெய்வம் நீங்க. பாபு முதலாளி, நீங்க மனசு வைக்கல என்ன, நான் தானா மூணாக்கான வாயிருப்பேனா? அது என்னடா தானா மூணாக்கானா? தங்களால் முன்னேறிய ஓர் ஓனர். ஓஹோ,
ஏ பாபு, உனக்கு இன்னும் அந்த பழைய புத்தி ஒண்ணு விட்டு போறடா. பழைய புத்தி என்ன புத்தி அது? பேசும்போது சுருக்கி பேசு. ஆமா, இப்ப நீ எங்க வந்த? உதவி தேவை. என்ன உதவி? நாளைக்கு. நாளைக்கு கார். கார் 2 மணி நேரம். தந்தி அடிக்கிற விளக்கமா சொல்றான், எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க தான் சொன்னீங்க சுருக்கி சொல்றான்னு. சுருக்கி அதுல கொஞ்சம் கொஞ்சம் நறுக்கின்னு சொன்னேன், புரியல. நறுக்கி சொல்ல வேணா, நீட்டா சொல்லு. முதலாளி, நாளைக்கு என்னுடைய நெருங்கிய நண்பனுக்கு கல்யாணம். நீங்க மட்டும் மனசு வச்சு ஒரு 2 மணி நேரம் கார் கொடுத்தீங்கன்னா அவன் கல்யாணம் சும்மா அப்படி ஜாம் ஜாம்னு நடக்கும். என்ன பாபு, உன் கல்யாணத்துக்கு எங்களை எல்லாம் கூப்பிட மாட்டியா? யாரு ஏன் கல்யாணமா? நீங்க என்னமா கதையவே மாத்துறீங்க? இந்த ஊர்ல உள்ளவெல்லாம் கல்யாணம் பண்ணி பொண்ணு மிச்சம் இருந்தாதான் எனக்கு. ஏமா வணக்கம்மா, மறந்துட்டேன். சாதாரண விஷயத்துக்கு என் மூளையே உறிஞ்சிட்டான். அடையாண்டா சும்மா உரிகிற. சரி சரி, இந்த லேண்ட் மாஸ்டர் எடுத்து கொடுப்போம். லேண்ட் மாஸ்டரா? என்னடா மாஸ்டர், என்ன ஆச்சு? என்ன முதலாளி, மறந்துட்டீங்களா? 3 மாசத்துக்கு முன்னால்தானே ஒரு கிழவி மேல ஏத்தி அவ காலை கவிக்கிட்டு 6 மைல் ஓடி அந்த வண்டி ஆச்சுதே. இத கல்யாண வீட்டுக்கு எடுத்துட்டு போனா மோன் அடிக்கிறவன்னு முட்டுச்சுன்னா? ஏய் பாபு, இப்ப என்னதான் செய்ய சொல்ற? அந்த வண்டி வேணுமா? அம்மா, பொண்ணு பொண்ணோட அப்பாவும் இந்த வண்டிய பார்த்தா அப்படியே அசந்து போயிடணும். துண்டு சுருளாயி டிஞ்சி டிமாய் சொத்தட்டின்னு கீழே உட்காந்து. பாத்தியாமா, பொண்ணு பொண்ணு அப்பா அசந்து போய் அப்படியே கீழே உட்காந்துடணும். ஏண்டா நீ காரு கேட்டது 2 மணி நேரம் அசந்து கார்லயே உட்காந்துட்டா காரு வீட்டுக்கு வந்து சேர்றது எப்போன்னு கேக்குற? கவலைப்படாதீங்க, சீட்டோட பேத்து கொண்டு போய் உள்ள போட்டு விட்டு காரை கொண்டாந்துருவேன். ஓஹோ, அப்படியா? சரி, எடுத்துட்டு போ. நன்றிமா. சாவி கார்ல இருக்கு. காரு சாவி இருக்கிறதுல கார் இருக்கும் போட. டிரைவர் பாபு, டிரைவர் உள்ள போடா. ஆரம்பத்துல ஏண்டா இந்த ஸ்பீடு? என்னமோ உங்க மாமா வீட்டு வண்டி மாதிரி பறக்குறேன். பாபு, நான் பார்க்க போற பிசினஸ் மட்டும் முடிஞ்சா இது மாதிரி 10 கார் வாங்குவோம்டா. 10 கார். 10 கார் அட்டை இல்லையா? இல்லடா, நிஜ கார். பிசினஸே முடியல, அதுக்குள்ளார இவ்வளவு பெரிய பிளானா? மொட்டத்தலக்காரி ஜனப்பிள்ளை வச்சுக்க ஆசைப்பட்டாளாம். அஸ்திவாரமே போடல, கட்டடத்தை எழுப்புறியாடா தம்பி. நான் பேச போற பிசினஸ் பேட்டருடைய பெருமான என்னன்னு தெரியுமா உனக்கு? 25 லாக்ஸ், 25 லட்சம் ரூபாய். அப்பளவு நயா போய் சாரா. சரி, அந்த பார்க்க போற பெரிய மனுஷன் அந்த அப்பாவி யாருறா? ஏ பாபு, முன்னாலேயே பேர் சொன்னா மதிப்பு குறைஞ்சு போயிடும். சரி வேண்டாம் ஓடு. ஆமா, அவ மவளை சந்திச்சதா சொன்னி, அவ பேர் என்ன? அவ இதயராணிடா. நீ சொல்லாமதே அந்த பெரிய மனுஷன் பேரை நான் சொல்லட்டுமா? சொல்லு பாக்கலாம். வேண்டாம் ஓ, இதயராணி அப்பன். அப்பனாவது டப்பனாவது சும்மா. ஏ பாபு, பங்களா வந்தாச்சு. பங்களா வந்துருச்சா? கடுவாளி பயில கொண்டாட்டான். பாபு பாபு பாபு, டேய் வணக்கம். வணக்கம். நீங்க 7 மணிக்கு வாச்சு? நீங்க கரெக்டா 7 மணிக்கு வந்து அது நீங்க 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 இந்த கார்ல? ஆமா, நான் இந்த கார்ல தான் வந்தேன். என்ன பண்றது, பெரிய பிசினஸ் போகும்போது பெரிய கார்ல போக வேண்டியது. நான் இந்த காரை அடிக்கடி வெளியில எடுக்கிறதே இல்லை. என்ன, பெட்ரோல் செலவு அதிகம். அதோட சிறந்த பிசினஸ் மேன் ரொம்ப சிக்கனமா இருக்கணும் பாருங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமா, இது உங்க காரா? என்ன இப்படி சொல்றீங்க, உங்களுக்கு சொந்தம் வச்சுங்க? அப்படியா? முதலாளி, இந்த காரு முறவாய். வண்டியை தொட, நான் சொல்றது கொஞ்சம். டிரைவர், முதலாளி சொன்ன செய், போய் வண்டியை தொட. ரொம்ப நாளா வேலையில இருக்கிறானேன்னு பாக்குறேன். இல்ல, வேலையில இருந்து நிறுத்திருப்பேன். போனா போடு, விட்டுடுங்க. அப்பா உங்களுக்காக காத்துட்டு இருக்க, வாங்க போ. முதலாளி, ஒண்ணு இல்ல. படுவாய்ப்பாயில, என் முதலாளியே தான் பார்க்க வர்றதா என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னானா?
டைலாம் புடிங்க விட்டுருப்பேனே. இந்த அம்மா வேற கோரம் போட்டு உள்ள கூட்டிட்டு போறான். என்ன நடக்க போதோ ஆண்டவனே. எனக்கு இன்னைக்குதான்டா புரிஞ்சது. என்னடா பிரம்மதேவன், நீ லட்சாதிபதினு உன் தலையில ஒரு போரடே கட்டி தொங்க விட்டுருக்கான்டா. ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு லட்சாதிபதியுடைய ஒரே மக கீதான். அவகிட்ட பழகி அவ அன்பையும் சம்பாதிச்சு வச்சிருக்கிறேன். அதே போல அவருக்கு நீ மருமகன் ஆயிடு, அவ்வளவுதான். அவ கழுத்துல மூணு முடிச்ச போடு, முழு சொத்தும் நம்ம கிட்ட வந்துடாது. இன்னைக்கு இந்த உலகத்திலேயே பெரிய கோடீஸ்வரர் யார் தெரியுமா? யார் அது? நான் தான். யாருக்குமே கிடைக்காத பெரிய சொத்து எனக்கு கிடைச்சிருக்கு. புரிஞ்சுதா? பேசா புரியல. அவ காதலுக்காக இந்த உலகத்துல எந்த சொத்தையுமே நான் தியாகம் செய்ய தயாரா? என்னது அவ காதலுக்காக தியாகம் பண்ண காத்துக்கிட்டு இருக்கிறியா? உடாவன் காதல்ல கல்லு எடுத்து அடிக்க. ஏண்டா நீ லட்சாதிபதியாவே, ஏதோ ஒரு 10 டாக்ஸியை வாங்கி விடுவோம், 20 பெட்ரோல் பங்க வச்சுக்கோன்னு நான் யோசனை பண்ண என் பிளான் பூரா எல்லாம் பாம்பன் பால மாதிரி ஆகி போச்சடா. சரி சரி, நான் உங்ககிட்ட கொடுத்த கடன் எல்லாம் திருப்பி கொடுறேன். இரும்பு கிடக்கா இது உள்ள கூட்டியே விடாந்துட்டேன். எங்க அப்பா என்ன டா போட்டு கூப்பிட்டான்னு அடுத்த ஜென்மத்துல உனக்கு பிள்ளையா பிறக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்தன்டா. நீ யாரடா? நானா? பிச்சுவா பக்ரிடா. சரிடா பொட்டியே இருக்கடா. பாபு 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 பாபு, கீதா தண்ணி கொண்டா போடு. தண்ணி வேணாண்டா, கிளச்சி கொண்டா சொல்றேன். என்னம்மா அம்பாசி டர்ரு புர்ருங்குது, ஏன் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது? இருமல் வியாதிக்கார மாதிரி பெருமூச்சு விடுதே. என்னம்மா அது? லைட்டால நாக்க கொடுக்கற, கட் பண்ணு கட் பண்ணு, இல்ல ஊதுவேன். இந்த காருக்கு சொந்தக்கார. இந்த கார் உங்களுக்கு? அவமானம். ஒரு காரா? காலையிலதான் 6 வண்டி எடுத்தேன், ஒரு வண்டி சாம்பிளுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்படியா? கொஞ்சம் வீட்டுல விட்டுறீங்களா? என் வீடு ஆப்பிரிக்காவில அந்தரத்துல கட்டி இருக்கிறேன், அது கூட அரை முறை மாத்தி சிமிட்டம் புள்ள. நான் என் வீட்டு சொல்றேன், உன் வீட்டுக்கு பாதை தெரியாத. நான் சொல்றேன், கமானு கமானு. கைய கைய காட்டு. என்னது கைகள் தான் தாரு நினைச்சிருக்கிறேன்? இதுதான் பேஷன். பேஷனா? சரி. ஆமா, இப்ப என் வண்டி என்ன செய்யறது? உன் வண்டியை இந்த சீட்ல வச்சு எடுத்துட்டு போடுவோம். ஐயோ, இல்ல இல்ல, போய் டிரைவர் அனுப்புவோம். கதவு தோன்றாத, கீழே விழுந்துருவேன். உன் காருக்கு சங்கடம் வந்தது எனக்கு சந்தோஷமாச்சு. இல்ல, உன்னை சந்திக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதே அத சொன்னேன். ரொம்ப வேர்க்குது இல்ல? கார் இவ்வளவு அழகா இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பன்னீர் போட்டு பா கழுவுறது. வெயில போனா வேர்த்து கொட்டுமே, விசிறதுக்கு 4 கார் சைடுல விடுவேன். ஆத்தனையும் கெடிலாக்க, எல்லாம் ஆப்பிரிக்காவில இருக்கு. உங்களுக்கு அங்க என்ன வியாபாரம்? அரிசியில இருந்து அணுகுண்டு வரைக்கும் நான் தான் சோல் ப்ரொப்ரைட்டர். உலக சமாதானத்துக்காக அணுகுண்டு கடையை மட்டும் அடைச்சு வச்சிருக்கேன். அதோட எனக்கு 3 தங்க சுரங்கம் இருக்கு. ஐயதுல கூடையோட கூட ₹100 சில்லறை இல்லீங்க. சில்லறை யாருக்கு தேவை? உனக்கு அன்பளிப்பு, எடுத்துட்டு போ. எனக்கு 3-4 தங்க சுவரங்க இருக்குது. பூவெல்லாம் அத்தனை உனக்குதான், தலையில வச்சுக்கோ.
ஆமா மூணு தங்கச்சுரங்க இருக்குன்னு தானே சொன்னீங்க? ஏ ஒண்ணு தங்க நிக்காவில எங்க வீட்டுக்கு பின்னாலே இருக்கு, இன்னும் ஒண்ணு பெல்ஜியம் காங்கோ பெரிய கடத்தலுக்கு முன்னாலே இருக்கு, இன்னும் ஒண்ணு அது என் மேனேஜருக்கு தான் தெரியும். ஆமா நீ இங்க போகணும்னு சொன்ன. எங்க போகணும்? என் வீடு என்ன ரொம்ப தூரத்துல இருக்கு. ஆமா உங்க பேர் என்னன்னு சொல்லலையே. சம்போ பம்போ. சம்போ பம்போ? இது இது ஆப்பிரிக்கா பேர். சம்போனா உலகம்னு அர்த்தம், பம்போனா அழகன்னு அர்த்தம். சுருக்கமா சொல்ல போனா உலக அழகன் நான் தான். ஆமா இந்தியாவுக்கு என்ன வேலையா வந்தீங்க? கண்டுபிடிக்க. யாரு? ஒரு பொட்டை. பொண்ணா? ஒண்ணு நான் சொன்னேன் இல்ல, அவ என் கண்ணு பின்னடக காட்டி முன்ன நடந்தான்னா என் மனசு பறி போயிடும். காதல் மயக்கம். கண்ணை திறந்து பார்க்கும் பொழுது என் தலை அவன் மடியில இருக்கு. அவளை நான் பார்ப்பேன், அவ என்ன பார்த்து சிரிப்பா. அன்போட என் பக்கத்துல வந்து சம்போ வம்போம், உடனே என் காதல டமாரா ரிதம் கேட்கும். மறுபடியும் என்ன பார்த்து சிரிப்பா. மண்ணுல புடிச்சு போட்ட மீனை போல துடிதுடிச்சு போயிடுவேன். அந்த பொல்லாத பேரடகி மல்லிகைப்பூ மாலை எடுத்து என் முகத்துக்கு முன்னால நீட்டுவான். அந்த மல்லிகைப்பூ வாசனையில பெருமூச்சு சிறுமூச்சு சேர்த்து விட்டுக்கிட்டு இருந்திருக்கு. அப்பேற்பட்ட பொண்ணு யாரு? அவளை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்தியாவுக்கு வந்திருக்கிறேன். அவதானே ஆப்பிரிக்காவில அடிக்கடி கனவுல வந்து சொல்லப்பட்டோம். இப்ப ரீசெண்டா இந்தியாவில தூங்கிட்டு இருக்க இங்கேயும் வந்துட்டா. அவதான் என் சிக்கி 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 சிக்கி. ஆப்பிரிக்கா பாஷையிலேயே பேசுறேன். சிக்கி சிக்கின்னா கனவு கிளின்னு அர்த்தம். அவளை தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். அவ மட்டும் கிடைச்சிட்டான்னா அவ கழுத்துல மூணு முடிச்ச போட்டு தங்க சுரங்கத்துல தங்க வச்சு விடுவோம். உங்க சிக்கி சிக்கி யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். எதாவது அவ இருக்கிற இடம் உனக்கு தெரியுமா? ஐயோ நான் அவளை பாக்கணுமே, ஐயோ உதவி செய்ய. சரி வாங்க உங்க சிக்கி சிக்கி இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். சமுத்திர கரைக்கு வந்திருக்கிறோம். வரணு எல்லாம் இருக்குது, மலை எல்லாம் காயுது. எங்க என்னுடைய சிக்கி சிக்கி? அடையப்பா எங்க மாயா சிக்கி சிக்கி? இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க ஆசை கிளி உங்க முன்னால வந்து நிப்பா. இங்க கண்ணு முடிக்கிங்க. ரெண்டு கண்ணையும் முடிக்கணும். ரெண்டு கண்ணுமா? ஒரு தலகாணி போட இங்கே படுத்து தூங்குறேன். சொன்ன கேளுங்க. அழகா கண்ணை முடிக்கணுமா? அப்படித்தான். இப்போ அஞ்சு வரைக்கும் எண்ணணும், அப்புறம் கண்ணை திறந்து பார்த்தா உங்க சிக்கி சிக்கி உங்க முன்னால வந்து நிப்பா. என்ன போறேன்? ஒம்போ ரெம்போ மும்போ நாம்போ அம்போ அரப்போ. சத்தத்தை காணும். சம்போ வம்போ. சம்போ வம்போ. சிக்கி சிக்கி.
என்னை விட்டுட்டு எங்க போய் சிக்கிக்கிட்ட சிக்கி சிக்கி? உன்னால நான் என்ன அவஸ்தப்பட்டு போயிட்டேன் தெரியுமா? இனிமே நீ என்ன விட்டு எங்கேயும் போக கூடாது, உன்னையும் நான் விட மாட்டேன். பாபு, அந்த பெண்ணுக்கு இது அடையாளத்தை பார்த்தியடா? என்னடா வாசனை பாத்துக்கிட்ட வாய முடிஞ்சிட்டு என்னடா ஆச்சு உனக்கு? நான் நன்மதன் ஆகிறது பாபு. என்ன பாபு என்ன சொல்றேன்? காதல் வெறியில காயிசானவனை பத்தி நீ கேள்விப்பட்டிருப்பேன். ஆசை வெறியில அம்பிகாபதி ஆனவனை நீ பார்த்திருப்பேன். ஆனால் நான் நன்மதனாகிறேன். எங்கடே உனக்கு ஏதாவது பைத்து பிடிச்சு போச்சா? அது ஒண்ணுதான் பாக்கி. ஆஹா, மானை போன்ற நடை, மின்னல் போன்ற இடை, பாம்பை போன்று பணவழக்கம் அவளுடைய ஜடை. ஆஹா, உண்மையிலே அவள் ஒரு அலங்கார கடை. அட பக்கிரி, அவளை பார்த்துக்கிட்டு இருந்தா பைத்தியம் பிடிக்க ஏதடா தடை? யாரடா அவன்? மழை திறந்த என் வர்ணனைக்கு தடை போட்டவன் யார்? உன்னை என்னதான் என்ன செய்கிறாள், எப்படி இருப்பாள், என்ன அழகாக இருப்பாள் அப்படிங்கறது சகலமும் எனக்கு தெரியும். சொல்லுடா, சொல்லு சொல்லு சொல்லுடா. சோடா சொல்லுடா. சோடா டேய் 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 சோடா டேய் சோடா. டார்லிங், இத வந்துட்டே உங்களுடைய சம்போ பிம்போ இந்த பிரசன்டேஷன். ஓ பீஸ் ஆஃப் யூ, உங்களை நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆமா, இது யாரு? இதனா, இவன் என்னுடைய பாடிக்காட்டு மாசோ தும்போ சாமா அரினா ஷாமா. எதிர்தா எதிர்தா? எதிரது எதிரது. இது யாரு உன்னுடைய பாடிக்காட்டா? நோரோ, இவர் மிஸ்டர் ஜம்பு. இந்த ஜம்புக்கு டேபிள் தொடக்கிறாரா? சீக்கிரம் போவோம். முதலாளி உலகத்துக்கு உனக்கு நான் முதலாளி இருக்கும் போது இந்த ஆள் எதுக்கு? என்ன முடிக்கிற, வாயை திறந்து சொல்ல வேணாம். தப்பி செக் பண்ண போதும், நான் அனுப்பிச்சிருவேன். மகா தும்போ சமா அரினா ஷமா ஹித்து ஹித்து. தின்னு டங்கா 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 டங்கா. ஜம்பு டுரா டுரா. அப்பா, இருக்கிற மூச்செல்லாம் இங்கே விட்டுட்டு போறானே. டார்லி, ஒன்னால நான் அரை பைத்தியம் ஆயிடுவோம் போல இருக்கு. ஒரு நிமிஷம் உன்னை பாக்கலன்னா ஒன்னே முக்கால் ரைக்கா பைத்தியம் ஆரம்பம் ஆயிடும் போல இருக்கு. சத்தியமா சொல்றேன், உண்மையா சொல்றேன், ஒரு வாரமா இந்த ஹிருதயத்தை காணும். அநேகமா அது உங்ககிட்ட தான் வந்திருக்கணும். இருந்ததுன்னா நீ தலைவைக்கு போட்டு வச்சு ரோதம் ஆரம்பந்தையா. ரோதமா எதிரது எதிரது. டார்லி, உனக்காக ஸ்பெஷலா ஒரு பிரசன்டேஷன் கொண்டு வந்திருக்கேன். பாத்தியா, ரோதமா? ரோதமா ஆப்பிரிக்கா வாடையே வீசுது. பாத்தியா மோர்தம் எவ்வளவு அழகா இருக்குது. உங்க அன்புக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்? கைமாறு ஒண்ணும் தேவையில்லை, இந்த கைய மட்டும் கொடுத்தா போதும். அம்மா ஓட்ட உடச்சான் டும்மாள் டமாரம் ராப் ரா லக்கம் லக்கம். என்னத்துக்கு விரலுக்கெல்லாம் ஜாக்கெட்டு கைட்டு? பரவாயில்ல, இதுலயே போடுங்க. நீ சொன்னா சரி. டைம் ஆயிடுச்சு, நான் போகணும். வரட்டு மாட்டீங்க.
Excuse me. Tata. Dura, dura. Narkashi ka mala maddu. Adachi. Ingitte en baashi pesu. Ayyo, Rama. நம்மள யாரும் அடையாளம் கண்டுக்காம இருக்கணுங்கிறதுக்காக முகத்துல கருப்பு அடிச்சிட்டு போறோம். அவ கை அடையாளத்தையும் கண்டுபிடிக்கல. நம்ம கருப்பு முகத்துல அவ ஒரு போட்டியும் கருப்பு அடிச்சு அனுப்பிச்சுட்டான். அவமானம் அவமானம். நான் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. எங்க அண்ணன் நல்லா இருந்தா அதுவே எனக்கு போதும். சின்னப்பவே அவனுக்கு புஸ்தகம்னா உயிர். அநேகமா அவன் ஒரு ஆபீசராத்தான் இருக்கணும். எனக்கு என்ன நம்பிக்கை இல்ல. நிச்சயம் ஒரு குமாஸ்தாவாத்தான் இருப்பான். இல்லப்பா நிச்சயம் குமாஸ்தாவாத்தான் இருப்பான். இல்லப்பா ஒராம பிடிச்சப்பா என்ன ஏன்டாவ ஆபீசரா இருக்கப்படாதா? உனக்கு இத மாதிரி புத்தி இருக்கிறதுனாலதான் ஊர்ல எவன் திருடுனாலும் உன்னை இங்க கொண்டாந்து போட்டு நொறுக்கு 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 நொறுக்குறாங்கடா. சும்மா இருடா இருக்கிறேன்டா. ஹலோ மைக் டெஸ்டிங் 1 2 3 ஓகே. தோயர்களே தோயர்களே பையன்களே பையிகளே உங்களுக்கு எல்லாம் சொல்லலாம் என்ன மாலைய போடணும் மடையா போடா போடா போமாரு கைய தட்டா கஷ்டமாகும் இஷ்டா இஷ்டா வாயையடி வாயையா வந்த நம்ம திருட்டு கூட்டத்துல அல்கா பாய் அமாவாசை கீரானே அவனும் ஒரு ஆள் ராவல்ல தூங்கிங்கிறவங்கும் ஜெயக்குடி நாட்டி வரும் நமது உண்மை சோமாரி அமாவாசை அவர்களுக்கு ராவு பதருங்கிற பட்டத்தை தருகிறேன். பட்டப்பகலிலே தட்டுங்க அடிச்சு போய் கிடக்குது. மறுபடியும் தனியா போறீங்களே அந்த பயலுங்க வந்து சொல்ல கொடுக்க மாட்டானுங்களா? ஒரே ஒரு புருஷன் துணையாவது வேணுமே வந்தேன். கணப்பொருத்தம் கணப்பொருத்தம் ராவ் பகுது ரூபா ராவு ரூபா ராவுல ரூபா இருக்க கூடாது பிளாக் மணி ஆயிடும். ராவ் பகுது ரூபா ராவ பகுது கிட்ட தானே ரூபா இருக்கணும். ஆமா ஒரு சந்தோஷமான சமாச்சாரம் சொல்றேன். ஒன்ன மாதிரி எத்தனை பேருக்கு நான் ஆதரவு கொடுத்துருக்கேன் தெரியுமா? எல்லாம் அந்த கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தான் தெரியும். ஆமா அதற்கிட்டும் உனக்கு யாரோ ஒரு அண்ணன் இருக்கிறதா சொன்னியே என் பேர் தான் வைர வீங்கனமணியா. ஐயோ வைரமணி. வைரமணி அவனுக்கு என்ன தொழில் எங்க கிடையாது பேர் பாக்குறானா? இல்லங்க வைரங்களை தரம் பார்த்து கமிஷனுக்கு வித்து கொடுக்கற நகை புரோக்கர். சொன்னா வைக்க விட மாட்டீங்களா? இல்ல சொல்லுங்க. நான் ஒருத்தன் உங்களை போய் கேட்டேன். ஆமா மறுபடியும் எப்போ எங்க எப்படி சந்திக்கிறது? நாளைக்கு இங்கே இப்படியே சந்திப்போம். வேணாம் ஏன் வேற டைப்ல சந்திப்போம். என்ன மறக்க மாட்டீங்களே? என்ன சொன்னீர்கள்? கடங்காரம் வட்டியை மறந்தாலும் வக்கீல் ஈரங்கிய மறந்தாலும் உறங்கு பட்டாணியை மறந்தாலும் எக்காலும் நான் உங்களை மறக்கவே மாட்டேன். ரூபா 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 உங்கானு சொல்றேன் காணும். ஏ ரூபா 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 என் தங்கம் விழு இப்படி கோட்டுக்குள்ள உன் மேல ஆசைப்பட்டிருக்கேன் விழு. அட ஒரு 10-15 பிராஞ்சப்பட விழு அடைச்சி விழு.
விடமாட்டேன் உன்னை. அக்கா அஞ்சி. நமஸ்தே நமஸ்தே. நீ யாரு? அண்ணன் தெரியல. தெரியலையே. நான் தான் சோபா. சோபா 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 சீப்பா. புதுமையான பேரா இருக்கு. அண்ணன் மறந்துட்டியா? டெய்லி பத்து மணிக்கு பஸ் ஸ்டாண்ட் மேல என்ன பார்த்து கண்ணடிப்பே. பத்து பஸ் விட்டுடுவே, பதினோரா பஸ்ல வடிவே குறைஞ்ச மாதிரி. இல்ல இல்ல, என் லிஸ்ட்ல நான் எத்தனையோ பெண்களை பாக்குறேன். அதெல்லாம் அப்பதோட அதோட அதோட சரி. அரே உள்ளுக்க பச்சா, உனக்கு அநேக பொண்ணுங்க டச்சா. அப்படி சாத்தான் தொடாத சிலு சிலுங்குது, அங்கு தொடாத சிலு சிலு. பயிட்டியே பயிட்டி. அரே பியாரா, உனக்கு பேரு யாரா? பைரமணி. வயிற்றுல முனி. வயிற்றுல முனிய வைக்காதே, வலிக்கும். ஐயோ, தெரியாத பாசக்காரிய லவ் பண்றதுலயும் ஒரு இன்பம் இருக்கத்தானே செய்யுது. சோபா, நீ இன்னையில இருந்து என் காதலி. ராவண மேல சத்தியமா உன்னதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். பேஷ், நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இல்ல ரூபா, நாம பேசாதீங்க. யாருடி நீ? கவுன் நாதா இல்லடிக்கு ஆறு டீ கே போது. தங்கச்சி. உங்கச்சியில இவ்வளவு பாடுற, வேற கட்சிக்கு தாண்டு. தாண்டத்தான் போறேன், தாண்டறேன். தாண்டறதுக்கு நாள் வந்தாச்சு. ரூபா 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 இல்லன்னா சில்லறை வாங்குவோம், ஐஸ்கிரீம் வாங்குவோம். குறுக்க வெட்டாதடி என் கோமலவல்லி. ரூபா, நான் சொல்றத கேளு. நீங்க எதுவும் என்கிட்ட சொல்ல வேண்டாம். மரியாதையா இவள் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டு இன்னையோட இந்த காதல் நாடகத்தை நிறுத்தி ஆகணும். முடியாது. இல்ல, நான் நிச்சயமா கல்யாணம் பண்ணிக்குவேன். ஓ ஜெய் எழுந்து. ரூபா, நான் சொல்றேன் கேளு. என்ன எப்படி வேணாலும் நீ திட்டு, கல்யாணம் பண்ணிக்கிறேன் மாத்திரம் சொல்லாத. உன் ஜாதகப்படி நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் உயிர் போறதும் இல்லாம உன் உயிர் சேர்ந்து போயிடும். சாயம் மேல சாயம் சொன்னாரே, அதை மறந்துட்டியா? நான் கேக்குறேன் ரூபா, கடைசியா கேக்குறேன். இவதான் என்னுடைய கடைசி செலக்சன். ஹை கிளாஸ் உத்தமி, ஒண்டர்ஃபுல் பத்தினி. ஐயோ, பழகிறதுக்கு நல்ல பொண்ணம்மா. ரூபா, என் தங்கச்சி. சோபா, என் தங்கச்சி நல்ல பொண்ணு. கோபத்துல பட்டாளி மாதிரி பொரியும், மனசுல வச்சுக்காத. போமா, அண்ணிகிட்ட பழகுமா. அப்படி கூச்சப்படுற பொம்னாட்டிக்கு பொம்னாட்டி ஏன் இவ்வளவு கூச்சப்படுறீங்க? போங்கம்மா போங்கம்மா, சந்தோஷமா இறங்கம்மா. நீங்க ரெண்டு பேரும் கைய பிடிச்சி. ஐயோ போங்கம்மா, அண்ணிய கூட்டு போம்மா. சந்தோஷம் போங்க. அப்படி போங்கல, அப்படி போங்கல. என்னது அடுக்கடுக்கா சிரிக்கிற? இல்ல, உங்களுக்கு எந்த வேஷம் போட்டாலும் பொருத்தமா இருக்கே. கண்ண அப்படி நோண்டி எடுத்து விடுவேன். நோண்டுவீங்க. அதுக்கட்டும் இன்னும் எத்தனை வேஷம் போட போறீங்க? அண்ணன் சொல்லி இருக்கிறானே, என்ன சோசியம் வேஷம் ஒண்ணும் பாக்கி இருக்கு. ஆமா ஆமா, நம்ம கல்யாணத்துக்கு அது கண்டிப்பா போட வேண்டிய வேஷம். டிரஸ் எல்லாம் ரெடியா இருக்கா? கிளம்பு. என்ன பண்றியா? போறியா? பியூட்டிஃபுல் கார்டன்,
இதை பார்க்கும்போது மனசுக்கு எவ்வளவு மனோகரமா இருக்கு பாத்தியா? எனக்கு கூட தான் மனோரமாவை பாக்குறேன். ஊஞ்சி பாரு, மனோகரம் சொல்லுலே. அதுக்கு அப்படி சொல்றியா? ஏ சோபா, வர வர உனக்கு தமிழ் தண்ணிப்பட்ட பாடா வருதே. நானும் தண்ணிப்பட்ட பாடு இல்ல, தண்ணி போட்ட பாடா தமிழ் வருது. ஓஹோ, நீ தள்ளிக்கிட்டு போ. உத்துமணியா, என்ன கலக்கல்லா சாலி பத்திரிங்கிற ஒண்ணுமே புரியலையே சோபா. அங்கேயே தொடாதே சுழி சுழுங்குது, அங்கேயும் தொடாதே சுழி சுழுங்குது. நான் சொல்றத கேளுக்கு. தொடாதே சுழி சுழுங்குது. நவந்து உட்காராத, பாக்குறவன் கள்ளக்காதல்னு உள்ள தள்ளி போடுவான். கிட்ட வந்து இடி உண்டுரா சோபா. வருது வருது. வயர்மணி வயர்மணி, அர்ஜெண்டா திருப்பிக்கோ. ஏன் திரும்ப சொல்ற? உன்னி இல்ல, போகுது ஆளு வருது ஆளு கண்ணை விடுது. உன்னி இல்ல, அக்கம் பக்கத்து ஆளு காதை விடுது. நீ குரல மொல்ல விடு. என் குரல எப்போதும் ஏழரை கட்ட தான். அத உரல போட்டு ஊட்டி கண்ணே. கண்ணியே, எவ்வளவு திருப்தியா இருக்கு தெரியுமா? எனக்கும் திருப்பதியா இருக்குது. நம்ம காதல் ரிஜிஸ்டர் காதல். எனக்கு இங்கிலீஷ் காதலும். எவன் கேக்குறது? மடியில படுப்பேன். என்ன பட்டுக்கோ பட்டுக்கோ, தட்டுக்காத நிலைமை சரியில்லை. சோபா சோபா, தனியா போயிடுவோம். பாட்டா சோபா, இங்க இருக்கு சோபா, இதான் நல்லா இருக்கு. அவனுக்கு கஷ்டமா இருக்குது, பேச விட்டு விடுறேன் விடுறேன் விடுறேன். இதோ பாத்தியா, என்ன உனக்கு லட்டு? அட லட்டா, எனக்காக வாங்கிட்டு வந்தேன். எங்க குடு குடு தொறவாய தொறு. அதோயோ முட்டாயி கடைக்கு வேணாம், லட்டுக்கு மட்டும் தொற. இது அனுக்கு அக்கா பொண்ணு, அனுக்கு நேரம் ஆகி பூச்சின்னு அண்ண கூட்டிட்டு போறதுக்கு வந்துச்சு. அதுக்கு பேரு சாயி பிபி. அவர் குலாம். அரே பிபி, தும் ஜாக்கே ரகோ. பைட்டாதே பைட்டாதே, ஈ ஆளு பொல்லாத வாழு. மூஞ்சி பார் குரங்கு. அரே லடிக்கி லடிக்கி லட்சியம்மில்லாக்கே ஜெயா பெருமாக்கே செல்லே நதிதா. நான் சொல்றத கேள்றா. என்ன பாச்சாரு, நீங்க சும்மா இருந்தீங்கன்னா எங்க பொழப்பு என்ன ஆகுது? ரெண்டு மாசமா மளிகை கடை பாக்கி. கடைய மாத்து. மூணு மாசமா வீட்டு வாடகை கொடுக்கல. வீட்டை மாத்து. என் பொண்டாட்டி திட்ட திட்டு காது கொடுத்து கேட்க முடியல. பொண்டாட்டிய மாத்து. பொண்டாட்டிய மாத்தப்படாது. பாவம் 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 தெரிஞ்சவனா நீ? 12 பிள்ளைங்க அப்பா பசி பசி உயிரை வாங்க. வாய மூடுற பாவி பயல. நம்ம தேசம் இருக்கிற நிலைமைய உத்தேசம் பண்ணி ஒன்னு ரெண்டோட நிறுத்துன்னு சொன்ன கேட்டியா? நான் சொன்ன நடை வேற, நீ நடந்த நடை வேற. ஆமா, இப்ப நம்ம தலைவருக்கு என்ன ஆச்சு? அள்ளி அள்ளி கொடுத்துட்டு இருந்தாரு. அப்படி அள்ளி அள்ளி கொடுத்தாதான் நல்லவனா? குடுக்கறவன் நிறுத்தி விட்டா கட்டவன். இந்த எண்ணத்தை மாத்திர. இந்தப்பா, எங்களுக்கும் பசி. அந்த பசியே எங்களை தின்னிடும் போல இருக்குது. கொஞ்சம் தலைவர்கிட்ட சொல்லப்பா. பக்கத்தூர் 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 அடுத்த ஊருக்கெல்லாம் நான் தான் சொல்லணுமா? ராஜா, என் மேல கோவிச்சுக்காத. திடீர்னு திருட்டு தொழில நிறுத்தப்படாதரா? அந்த திருட்டே கோவிச்சுக்கண்டா. சொல்றது கேட்டா ராஜன். ராஜன், உங்க ராஜா செத்து போயிட்டான். இனிமே இங்க யாரும் வந்து தொந்தரவு பண்ணாதீங்க. இந்த வீட்டு வாசப்படிய ஒரு திருட்டு பயவரை மிதிக்க கூடாது. நான் திருட்டு தொழிலுக்கே தலைவழுக்கு போட்டு. என் தங்கச்சி கூட நல்ல மருந்து சாப்பாடு எல்லாம் தேவைதாண்டா. அதுக்காக நான் திருடினேனா? இல்ல, நான் திருட மாட்டேன்னு சொன்ன ஒரு வார்த்தை அவங்க என் மேல வச்ச நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில தாண்டா அவங்க உடம்பு குணமாச்சு. போக போய் சாவுக்கடா. அதுக்காக என் தங்கச்சி என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை மட்டும் நான் சாகவே விட மாட்டேன். சொல்றத எப்படி நம்புறது சார்? சார், நாங்க சொல்றது அவ்வளவு உண்மைதான் சார். நீங்க மட்டும் உதவி செஞ்சீங்கன்னா அந்த நெக்லஸ் திருடனு குண்டோட பிடிச்சிடலாம் சார். சரிதான் ஐயா, உங்களை மாதிரி பிக் பாக்கெட்டுகளை நம்பித்தான் இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் நடக்குதுன்னு நினைக்கிறியா? பெருசா துப்பு கண்டுபிடிச்சிட்டான் சார. நாங்க திருட தொழில விட்டுட்டோம் சார். அதனாலதான் சார் முடி வெட்டிக்கிட்டது கூட 3 மாசம் பாக்கி. சார், இந்த உதவி மட்டும் நீங்க செஞ்சீங்கன்னா எனக்கும் இனம் கிடைக்கும், உங்களுக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும். நல்ல சந்தர்ப்பம், போனால் வராது, பொடு போனா நிக்காது, அள்ளி வச்சா வெள்ளி பணம். ரொம்ப கேப் விடாத யோசிக்கிறாரு. என்ன சார் இது யோஜனை பண்றீங்க? பட்டுன்னு சொல்லுங்களா சார். தேங்க்யூ சார். நன்றி சார். யாருங்க
மகளே மகளே அதே நீங்களா கரெக்டா வந்துட்டீங்களே சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும் வேஷப்பருத்தம் ஏவன் எல்லாம் ஓசி என்னையா அது சின்ன பொம்னாச்சிக்கிட்ட வந்து கலாட்டா பண்ற யார் நீ ஒத்த பிள்ளை குடந்தாய் பைரபடி என்றும் ஜீவராசி எங்கே உணது ஜீவராசியா அது இந்த மனித ராசி பேர் தான் நீ யாரு கூறு பாடி தேஞ்சு ராடி வளர்த்த பீடம் அகோர பிள்ளாய் மனத்தில் எழுந்தருள் இருக்கும் சுவாமி சரவண பவா சுவாமிகள் யாரது சரவண பவா சுவாமிகள் சுவாமிமலை சுவாமி இமயமலை செல்வதால் ராசி மலர் பார்த்து சொல்லும்படி என்னை இங்கு அனுப்பி உள்ளார் சுவாமி நிறுத்துங்க நிறுத்துங்க நான் தான் அவருக்கு கடுதாசி போட்டிருந்தேன் அவர் உங்களை அனுப்பிச்சிருக்காரா தன்யனானே சுவாமி மன்னிக்க வேண்டும் வரவேண்டும் வரவேண்டும் அவர்கள் சுவாமி ரூபா போய் பெரிய அருவாளை எடுத்துக்கிட்டு வா ஒண்ணுமில்ல பத்து எல்லைய சீவி தர்றேன் குடிங்க நன்று நன்று செத்து வாய் குடத்தாய் நான் காதலிக்கிற பொண்ணுடைய பேரு யா வரிவோ யாவா என்று பேசக்கூடிய அந்த பெற்றோருடைய பெயர் சோபா தானே ஆமா சாமி ஆமா சாமி ஆமா சாமி குடத்தாய் அதிகமாய் ஆமா சுவாமி போடாதே அது ஆபத்து சாமி உங்க ஞானக்கல்ல ரொம்ப பவர் இருக்கு சாமி தங்கச்சி ஜாதகத்தையும் கொடுக்கறேன் கொஞ்சம் உபவராயில் பண்ணி கொடுங்களேன் நன்று முதலில் சோபா சாதகத்தை எடு சோபா சாதகம் சாதகம் இதான் பாருங்க ஓ தத்த ஓ தத்த ஆஹா இவளுக்கெல்லாம் அழகிய முகம் முகத்துக்கெல்லாம் பயகீடு கூட பயகுபவள் மடையலாவார் இது பாதகமான சாதகம் அந்த மரத்தடி சோசி என்னமோ உளறனா அவனுக்கு அஞ்சு குடிமி வச்சு மொட்டை அடிக்கிறேன் அடுத்தது என் தங்கச்சி ஜாதகத்தை கொஞ்சம் ஓவராயில் பண்ணுங்க அது எப்படி இருக்குன்னு பாக்குறேன் தங்கையில் பேர் என்னவோ சோபா இல்ல ரூபா 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 ஆஹா இது வல்லவா சாதகம் ஆகாக கககாக கக்கா அக்கா இல்ல சாமி தங்கச்சி ஜாதகம் ஆஹா ஏதோ 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 ஒரு கிரகம் அதை எப்படி எப்படி சுத்துது இங்க பாரு என்ன சாமி சொல்றீங்க அங்கே இங்கே சுத்தி சுத்தி வருது ராகு கேது சேர்ந்து சரிய விரட்டுறா கிழக்க மேற்கே போய் அவ எங்க முட்டுறா என்ன சாமி ஜாதகத்தை கொண்டு வந்து சினிமா வீட்டுல பாருங்க அப்பா தடி குளத்தாய் நான் சுவாமியார ஆவதற்கு முன்னாலே சங்கீத டைரக்டரா இருந்தேன் சினிமாவில் சாமியாருக்குள்ள கூட சினிமா பைத்தியம் உள்ளியா விஷயத்துக்கு வாங்க சாமி வருவோம் ராகு இருக்கிறாரே அவள் சம்சாரி அவள் பத்தாம் தேதி இந்த வீட்டுக்கு வருகிறான் பக்கபக்கு உஷா அந்த தேதியில் அமாவாசையில் பிறந்த ஒருவனுக்கு உன் தங்கையை மடமுடித்து வைத்து விடும் பக்கபக்கு அமாவாசையில பிறந்த பய எனக்கு தெரிஞ்ச அந்த ராவ் பகதூர் ஒருத்தன் தான் என்ற பெயரு ராவ் பகதூர் ராவ் பகதூர் முதல் எழுத்து ராகு பகவான் முதல் எழுத்து ஆஹா கனபுருத்தம் கனபுருத்தம் அந்த உத்தவனுக்கே இந்த ஜாதகியை மடமுடித்து வை பெட்ரோலை போட்டு வாய பப்பிளிசாமி கேடி பயில போய் நல்லவங்கிற அதை விட பிரியாணி கடை ராஜிக்கு என் தங்கச்சியை கொடுப்பேன் அவள் கண்டதை தின்று விட்டு கால்ராவில் இறக்க போகிறார் சாமி உன் தங்கையின் வாழ்க்கையை பாடுபடுத்தாரே சொல்வது போல் நடக்காவிட்டார் நடக்காவிட்டார் இல்ல நடக்கும் தெரியுமா என்ன நடக்கும் பத்தாம் தேதி பகல் 10 மணிக்கு உன்னுடைய உடம்பு பூரா வலிப்பு எடுத்து தாய் படாத பாடுபடுவாய் பண்ணி படாத பாடே படட்டும் அது எனக்கு தண்ணி பட்ட பாடு படி தடிய நட வெளிய குடி சாபம் பிறகு உறுதிங்க என்னாங்க சரவண பவா சுவாமி நம்ம திருமண சோஷியம் என்னாஷும் என்னாஷு செக்கு மாடு மாதிரி சுத்தி சுத்தி அங்கே வந்து நிற்கிறோம் நம்ம பக்கம் எப்பதான் இழுக்கிறதா ஏண்டா அப்படி இழுத்துக்கிட்டா போச்சு என்ன இல்ல ஓஹோ உங்க அண்ணனையா அதுக்கு ஒரு வழி இதோ இருக்கு என்னது 10ஆம் தேதியில்
காலையில் காபியில் இதை கலக்கையில் அவன் குடிக்கையில் பய ஓம் தட்ச ஐயோ நரம்பு இழுக்குதே அட வைத்தியர சீக்கிரமா நாடிய பாறையா ஐயோ எப்பா மனுஷனாயா நீ இதோட பத்தாவது வேடைய குத்திட்டிய என் உடம்பு தாங்காது ஆள விடு சாமி ஐயோ ஓடாத ஐயோ வர்ற வைத்தியெல்லாம் விரோதம் பண்ணிக்கிட்டு ஓடுறானே அண்ணே என்ன செய்யும் அட காத்தா இது கொஞ்சம் ரிலீஃப் மூக்கா குடைச்சு விட்டு மணி சத்தம் கேக்குத மாமல்ல சாமி யாரு வர்றாரா வார்த்தை வார்த்தை ஓம் தத் சத் அப்பா வைரம் எப்படி இருக்கு சரீரம் படாத பாடுபடுறா சுவாமி சீக்கிரம் ஏதோ சாந்தி செய்யுங்க ஏன் சாமி கேக்குறீங்க ஏழட்டு ஃபயர் எல்போட மாட்டிக்கிட்டு ஸ்கூட்டர்ல போய் லாரியில போதிக்கிட்ட மாதிரி நரம்பெல்லாம் இழுக்குது ஓஹோ இது கிரகங்களில் வக்கர மிக மிக உக்கரம் உன்னுடைய பிடிவாத குணத்தை இத்துடன் விடு இல்லை என்றால் கிட்னி ரேசனை ஓடக்கூடிய குதிரை சத்தம் போல் உன் உடம்பில் பல பாகங்களில் டகப்கா 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 சத்தம் கேட்க ஆரம்பித்தது வேண்டா சுவாமி அண்ணன் சீக்கிரம் சரின்னு சொல்லிட்டேன் நான் தான் என் பிடிவாதத்தை தளர்த்தி விட்டேனே தளர்த்தினாயா நீ அந்த ராகு பகதூரிய கல்யாணம் பண்ணிக்க அப்பா நல்ல திப்பதி இப்பதான் சந்தோஷம் இதோப்பா இந்த இழுப்புக்கு மாத்து மருந்து கொண்டு வந்திருக்கிறேன் ரெண்டு உனக்குத்தான் இது அவசரப்படாதே ஓஹோ நரம்பு இழுக்குதோ சரி இந்த மாத்திரையில் நாலு காப்பியில் கலந்து கொடு இழுப்பு நின்று விடும் இரு நான் போய் ராவ் மகதூரை அனுப்பி வைக்கிறேன் உன் தங்கையை கல்யாணம் செய்து வைத்து விட வேண்டும் மறுத்தால் மறுபடியும் நரம்பு இழுக்கும் நான் சென்று வருகிறேன் அம்மா என்ன காப்பியா அப்பா வாய் கட்டது கை கட்டல மாப்பிளே ஹலோ மாப்பிளே ஹவ் ஆர் யூ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஐ அம் சிக் சாமியார் என்ன இங்க வர சொல்லிட்டு எங்க வேகமா ஓடுறாரு ஏன் வர சொன்ன அது கணக்கு மாப்பிளே நான் அந்த சோபாவை விட்டுட்டேன் விடு என் தங்கச்சியை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு தீர்மானம் பண்ணிட்டேன் என்ன சொல்றேன் என்ன சீதனம் தருவேன் நீ கேளப்பா என்ன எனக்கு அஞ்சு வீடு பத்து ஏக்கர் நிலம் பத்து பவுன்ல நகை அப்படியே தங்கத்துல ஒரு வாட்ச் தங்கத்துல ஒரு பைலர் தங்கறது ஏர் கண்டிஷன்ல ஒரு வீடு முடிஞ்சா பிளைமோத்து முடியலன்னா சவர்ல ஏடி ரொம்ப தூரம் பராப்புல இருக்க இந்த பாருங்க கால் காசு எங்க அண்ணா கொடுக்க மாட்டாரு என்ன கட்டிக்கு சம்மதமா இல்லையா ஐயோ என்ன ஏன் லவர் ரிவர்ஸ் கீர்ல ஓடுது பாப்பா ஒண்ணும் பேசாதே என் நோய் தீர்ந்து போச்சு மறுபடியும் திரும்பி வந்துட போகுது மாப்பிளே நீ கேட்ட காணிக்கைய கடை வாங்கி கொடுக்கறேன் ரெடி கட்டோ கட்டுன்னு கழுத்துல கட்டு நீ ஆசீர்வாதம் பண்ணுவோ பண்ணு பண்ணு பண்றேன் பண்றேன் தீர்க்க சுமங்கல்ய பவா ரூபா நவீன எனக்கு ஆபரேஷன் மயக்க மருந்து சாப்பிட்டு பேச படுத்துக்கிட்டேன் பய வந்து சேர்ந்தான ஆபரேஷனுக்கு எப்பவும் ஆபரேஷன் ஏன் அப்படி நடுங்க சாகுற என்னையும் கூட கூட்டிட்டு போயிடும் ஆமா பொங்கலுக்கு மூணு நாள் இருக்குல்ல ஏன் ரெண்டு நாள் முன்னே போறேன் என் கூடவே துணைக்கு இருந்துட்டு அந்த பொங்கல் நேரத்துக்கு ஓடி போயிட்டு விடுவேன் அம்மா மூணு நாளைக்கு முன்னாடியே வந்துடணும்னு கடிதம் எழுதிருக்காங்க ஐயோ நீ கொடுத்து வச்சோண்டாப்பா ஏப்பா வர சொல்லி கடதாசி போடுறதுக்காவது உங்க அம்மா இருக்கிறாங்க எனக்கும் அப்பா இருக்கிறான் பிரயோஜனம் இங்கே இருன்னு கடதாசி போடுறான் சேக எங்க அப்பனை ஆபரேஷன் பண்ணி பாத்துட்டா என்ன அதை செய் முதல்ல
அதுக்காகத்தான் உன்னை இவ்வளவு கஷ்டப்பட்டு உங்க அப்பா படிக்க வச்சாரு. டாக்டர் காத்துட்டு ஆபரேஷன் போகும்போது இதை சொல்லிட்டு போறாங்க. இங்க வணக்கம் 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 வணக்கம். யாரு வீராசாமியா? ஆமாங்க. என்ன சௌரியம் தானே? ஆமா, உங்க அண்ணனுக்கு மருந்து கொடுத்தானே, எப்படி இருக்கு? அந்த விஷயமா சொல்லிட்டு போலாம் தான் வந்தனுங்க. அப்படியா? என்னாச்சு? பத்து நாள் ஆச்சுங்க. பேஷ் பாருயா, சௌரியமா போய் பத்து நாள் ஆச்சு, இன்னும் அந்த பழைய பாக்கிய கொடுக்கல. சௌக்கியமா போச்சா? ஆளே அவுட்டுங்க. ஆளே அவுட்டா? நல்ல வேலை, அவன் செத்ததுனால பொழைச்சான். பொழைச்சிருந்தா நிச்சயமா செத்து போயிருப்பான். அவருடைய கருமாதி விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். இந்த கன்றாவி விஷயத்த என்கிட்ட சொல்லணும். கருமாதிக்கு வந்துடுங்க. நல்லது ஐயா. ஆமா, இந்த மூக்கால துண்டு இன்ஜின் ஓட்டுறீங்களே, என்கிட்ட ஸ்பெஷலா கொஞ்சம் கவனிச்சுங்களா? நான் ஸ்பெஷல் டாக்டரை வச்சு கவனிச்சுக்கிறேங்க. நான் வரட்டுங்களா? வணக்கங்க. என்ன ஒரு கல்யாணத்துக்கே மூக்கால பண்ணி தொலைச்சிருவான் போல இருக்க. நெக்ஸ்ட். யாரப்பா? நெக்ஸ்ட். என்னடா இது உட்கார்ந்து பன்னெண்டு பேர் எங்க வயிற்று அவ்வளவு வேகமா வேலை செய்யுது போல இருக்கு. ஆஸ்பத்திரிக்கு வர்ற பையன் ஓடி போயிடறானே, கைய அவன்கிட்ட காட்டுவோமா? ஐயா, இந்த கைய நல்லா பார்த்து. ஐயா, இவர் இல்லைங்க எங்க அப்பா. அஷ்டமி ஜோசியன்னா என்னைக்கு சிஷ்டத்தோட தான் இருக்கும். ஜன்னில உளர்றாரு, அவர் தாங்க எங்க அப்பா. ஜன்னில உளருதா? அந்த ஆளு தண்ணியில உளருதா? சரியா கேட்டுவா. அவர் டான்ஸ் இல்லப்பா, கைய காட்டுங்கப்பா. கேஸ் ரொம்ப சீரியஸா இருக்கு, இன்பேஷண்டா இருக்கு. நீ முதல்ல டாக்டர் வேலையை விடணும். என்னயா செய்யறது? உன் நாடி எப்படி இருக்குது? உன் ரேகை எப்படி இருக்குது பா? இது வைத்தியம். இது ஜோசியம். இது வைத்தியம். இது ஜோசியம். வைத்தியம். இது வைத்தியம். ஜோசியம். வைத்தியம். ஜோசியம். வைத்தியம். ஊர்ல இல்லாத டாக்டர் ஏன் சார்ஜ் தானே? ஆமா ஆமா. என்ன கரெக்டா பண்ணிட்டு இருக்க? இந்த படுவாவை போய் எமகண்டத்துல மருந்து சாப்பிட்டு நேரம் சாவ பார்த்தான். வாய மூடையா, அவன் மருந்து சாப்பிடலன்னா செத்து போவான். மருந்து சாப்பிட்டாதான் சாவான். இது வைத்தியம். இது ஜோசியம். ஜோசியம் இங்க சொல்லாத, பிளாட் பாத்திரம் போய் உட்காந்து சொல்லு போ. ஆமா, நீ படுக்கிற கட்டிலீங்க? கட்டிலீங்கயா? என்ன கட்டில் மருந்து பாட்டில் மாதிரி ஆடுற? எங்க இருக்குது? போயா, போய் படுப்போ. தள்ளு தள்ளு தள்ளு. உனக்கு ஜன்னி படியா. டாக்டர் சார், கொஞ்சம் நல்லா பாருங்க சார். பாத்துக்கிட்டு தானே இருக்கிறேன். பேசாம சரியாதான் போச்சு.
இப்படி பேசாம விட்டா நல்லா இருக்காது. அப்படியே விட்டா ஒண்ணும் நல்லா இருக்காது. அது ரொம்ப மோசமா தான் போகும். அதுக்கு ஏற்பாடு நான் கவனிக்கிறேன். எப்படியாவது நான் கவனிச்சுதான் தீரணும்னு நினைக்கிறேன். அது Oh my God! 106! 106! நவமி வீட்டுக்கு ஆள் அனுப்பணும் என்ன காணுமே. நம்ம அவசரத்துக்கு ஒரு பையனும் வேலை செய்ய மாட்டேங்கிறானே. என்னடா பையல தனியா பேசிக்கிட்டு இருக்க? போச்சுடா போட. எங்க அப்பா வேற வந்தாச்சா? இவரு வேற ஊருக்கு போக மாட்டேங்கிறாரு. என்னது பாருக்கு போறியா? அதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. உங்ககிட்ட தப்பி தவறி மவுத்த திறந்தா போதும். என்னடா சவுத் ஆப்பிரிக்காவில சண்டையான்னு கேக்குறீங்க? அங்க போனா ஜோசியன் தொல்ல, இங்க வந்தா எங்க அப்பன் தொல்ல. நான் எங்க போவேன், என்ன பண்ணுவேன்? சுண்ணாம அடிக்கணுங்கிறியா? இல்ல சுத்தியல் எடுத்து என் தலையில அடிக்கணுங்கிறேன். ஏண்டா சத்தம் போட்டு பேச, காசுதான் கேட்க மாட்டேங்குது. அது சேரி கேக்குற காதா, கடுக்க மட்டும் நல்லா பெருசு பெருசா கேக்குது. அண்டில வந்தா உடம்பு வந்ததுடா வம்பு. தெத்துவா வேற வந்திருக்கு ஒத்து பாடுறதுக்கு. என்ன சொல்ற பை 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 பை? இங்க விக்காதீங்க, நேரா கடத்தருக்கு போயிட்டு வந்துருங்க. அது இல்ல தம் தம் தம். அடாடாடாடா கொஞ்ச நேரம் சும்மா இருங்களேன். சகல வாத்தியமும் வாய்க்குள்ளதானா? பெரிய ஸ்டோர் போல இருக்கு. சின்னையா நீ சும்மா இருக்கியா? ரொம்ப நேரமா காட்டுக்கிட்டு இருக்கேன். நம்ம பைலட்ட நீ தடால் பண்ணிக்கிட்டு இருக்க. தம்பி நீ வாடா, நீ வாடி, இப்படி உட்கார். இந்த பாரு, உன் கல்யாண விஷயமா நீ என்ன சொல்ற? நாங்களும் ஊர்ல இருந்து புறப்பட்டு வந்து ரொம்ப நாளாச்சு. இப்ப அங்க அறுவடை காலம், எல்லாத்தையும் கவனிக்கணும். என்ன சொல்ற சொல்லு. அப்பா எனக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா செத்துருவீங்களா? சொத்து வருமா? வரட்டுமே. இல்ல ஒரு முறை குத்து வரும். நீங்க வேற ஏன் என் பிராணனை வாங்குறீங்க? இப்படி காதை கொடுங்க. எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா நீங்க மண்டைய போட்டுடுவீங்களா? இந்த அயோக்கி பேடா சொன்னவன் என்ன ஐயா, ஏன் திருட வந்த மாதிரி இங்க உட்காந்துருக்கீங்க? சும்மா ஐயா, நீ தகவல் பண்ணாதயா. நான் சாகுறனா இல்லாங்கிறத நான் ஜோசியம் பாத்துக்கிறேன். நான் பாக்குற பொண்ணத்தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். என்ன சொல்ற? யோ மறுபடியும் தகவல் பண்ணாதயா, மறுபடியா ஊர்லயே இருந்திருக்கலாம். ஒரு தெத்துவா ஒரு செவிடு, இவங்க ரெண்டு பேரும் பாக்குற பொண்ணுக்கு ரெண்டும் இருக்கும் போல இருக்கு. என் அருமை காதலி நவமி, நம்ம கல்யாணத்துக்கு ஒரு நாள நிலைமை. சார் சார், ஏய் பாத்தியா? நவமி பார்க்க முடியல சார. இடியட், நவமி நீனத்துக்கடா பாக்குற மடப்பயல. அடே அவங்க அப்ப அங்க இருக்கிறானா எங்க வெளியில தொலைஞ்சு போயிட்டானடா. பார்த்தேன் சார் அவங்க அப்பன. அவன் உருக்கி ஊத்தன ஈய மாதிரி உக்காந்த இடத்துல இருக்கான். உருக்கி ஊத்தன ஈய மாதிரி அங்கேயே இருக்கிறானா? சரி நீ போ, ஒரு துண்டு நெருப்பு தூக்கி போட்டா சரியா போகுது. சலாம் அலைக்கும், சலாம் அலைக்கும், சலாம் அலைக்கும். யார் நீங்க? அமாரா மகாராஜா விக்கி, நிம்பல் தேவை. ஆமா, எங்க இருக்கிறாரு? எவ்வளவு தூரத்துல இருக்கிறாரு? கூப்பிட்டாங்க தூரத்துல இருக்கிறாங்க. கூப்பிட்டாங்க தூரம்? அது எங்க இருக்கு? கூப்பிட்டாங்க தூரம். அது எங்க இருக்கு? ஆரணி மேல போறாங்க. போவோம். பவானி கீழே இருக்கிறாங்க. அங்க இறங்குவோம். வேதாரண்யம் உரமா போறாங்க. சரி போவோம். தண்டகாரண்யம் காட்டுக்குள்ளே போறாங்க. என்னுடைய பெருமை தண்டகாரண்யம் வரையிலும் பரவி இருக்கு. அதனால மகாராஜாவுக்கு ஜோசியம் சொல்ல போறேன். நான் வரட்டுமா? அப்படியா, போயிட்டு வாங்க பா. நிம்பல் மக்கள். மக்கள் இல்லையா, மகள். நான் வரமா? நான் போயிட்டு வரேன். நீ எங்க வர? நான் மகாராஜாவுக்கு ஜோசி சொல்லிட்டு வர்றேன். அது வரல நீ இங்கே இருந்து வீட்டை பாத்துக்கையா? என்ன மகாராஜா கோழி விப்பாங்க? என்னது கோழி விக்கிறாரு? கோபிப்பாரா? உங்ககிட்ட ஒரு நல்ல வார்த்தை பேச முடியாது போல இருக்கேன். நான் மகாராஜா கிட்ட சொல்லிக்கிறேன், நீ இங்கே ஏரியா. நவீனன் ஒருத்தன் வருவான், அவன் வந்தானா உன்னை அடி அடின்னு அடிச்சு நொறுக்கி கூடைய அள்ளி போட்டு அவன் கையில கொடுத்து அமிச்சிரு. நான் வரமா? ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதை. வெளியில காவல் இருக்கு சொன்ன, உள்ள வந்து நிக்கிறியே? நிம்பளுக்கு அப்பன் நிம்பளை பார்க்க சொன்னாங்க. நீங்களா? ஆமா, இது என்ன மாறு வேஷம்? சொந்த வேஷத்துல உன்னை பாக்குறதுக்கு தான் உங்க அப்பன் விட மாட்டேங்கிறானே. இது என்ன மாறு வேஷம்? இதுக்கு அவன் ஏதாவது கராட்டா பண்ணானு அடுத்தது அனுமாறு வருஷம் தான். ஒரே பாச்சல் வால் அடி. அது சரி, இப்ப எங்க அப்பா எங்க அனுப்புனீங்க? நம்ம காதலுக்கு கேப் வேணும்ல, அதுக்காக அப்படி தண்டகாரண்யம் வரையில அனுப்பிச்சிருக்கேன். தண்டகாரண்யமா? எப்ப வருவாரு? எங்க வர்றது?
ராமச்சந்திர மூர்த்தியே திரும்பி வரதுக்கு 14 வருஷம் ஆச்சுதான். இந்த ஆள் அவ்வளவு ஈஸியா வந்துருவானா என்ன? அங்க இருக்கிற ஜடாய்க்கு ஜாதகம் பார்த்துட்டு குகனுக்கு குருவி ஜோசியம் சொல்லிவிட்டு இந்த ஆள் ஐசியை கயட்டி வச்சு விட்டு ஆயில் பாத்து எடுத்துக்கிட்டு அலற மொழியை விட்டு தலையை தொட்டிக்கு இங்க ஓடியாருவான். பதினாலு வருஷம் சொன்னா 14 நிமிஷத்துல வந்துட்டானே. சரிதான், இங்கேயே குழாயில குடிச்சுட்டு ஓடியாந்து தான் போல இருக்கு. போய் பாரு, போய் பாரு யாருன்னு பாரு. ஏன்னா கிழவன் கையால் அடி வாங்கப்படாது. ஏமா, உங்க வீட்டு கதவை தட்டுறதுக்குன்னே கைவாசம் இன்னொரு கை கொண்டாரணும் போட்டுருக்கு. என்ன வெயில், என்ன வெயில், அடாடாடா நல்ல ஏடா மோரா இருந்து சாப்பிட்டா குளு 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 நல்லா இருக்கும். யார் நீங்க? நேரா உள்ள வந்துட்டீங்க. யாரமா வந்திருக்கிறது? நமஸ்காரம். என்ன சமாச்சாரம், எங்க வந்தீங்க? என்ன காது குத்தா கல்யாணமா? காபி எல்லாம் சாப்பிட்டு வந்துட்டான். இந்த கொடுமை யாருகிட்ட சொல்ல? காபி சாப்பிட்டாரா? இப்ப சோத்த போட்டா இங்கே படுக்கிறதுக்கு இடம் கேப்பாரு போல இருக்கு. ஐயாவுக்கு காது செவிடா? போதும் போதும் போதும், நிறுத்துங்க. இவரு வாயில இருந்துதான் இன்ஜினியே கண்டுபிடிச்சான் போல இருக்குது. ஐயா எங்க வந்தீங்க? நம்ம கையனுக்கு பையனுக்கு பொண்ணு பார்க்க வந்தான். பொண்ணா? இந்த பொண்ணு இங்க இல்லையே. பொண்ணு வேணா, பொண்ணுங்க ஜாதகத்தை பார்க்க வந்திருக்கேன். ஐயா எனக்கு காது கேக்குது, நீங்க முள்ள பேசுங்க. உங்களுக்கு காது கேக்குதா? கேக்குது. என்ன வயத்திருச்சல பாருயா? ஐயா எடுங்க ஜாதகத்தை பாருங்க, துட்டெல்லாம் அப்புறம் வாங்கிக்கிறது. என்னயா உங்ககிட்ட யாரையா துட்டு கேட்டா? ஜாதக ஜாதகத்தை எடுன்னு. ஜாதகமா? எப்படி சமாளிக்கிறாங்களோ வீட்டுல. இது நம்ம பையன் ஜாதகம். ஓஹோ, கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. பையன் ஜாதகமா? அப்பா அப்பா பாப்பா. ஐயா, உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா இந்த பையனுடைய அப்பன் செத்துருவான், செத்துருவான். அப்படியா? அடே, நம்ம பையன் கூட அதான் சொன்னா. சொல்லிருப்பா. ஐயா, மீச தொங்குது, ஒட்டிக்கிருங்க. ஓஹோ, என் வீட்டுல என்னடா டான்ஸா? டான்ஸா? போனீங்களே ஒரு ஆளு, அவனால எனக்கு ஆபத்து வர இருந்தது. ஐயா, அந்த சமயத்துல இவர் வந்து என்ன காப்பாத்தினாரப்பா? இவரா காப்பாத்தினாரு? இவர்கிட்ட இருந்து உன்ன நாள்ல காப்பாத்திருக்கேன். எங்கிட்டயே வேஷம் போட்டு ஏக்க பாக்குறானா இந்த பையன். டிரெஸ் எல்லாம் வெளியில திண்ணையில கிடக்கு. சொன்ன வாயா போலக்குற? ஐயோ, கேப்பய நாலு நாளா போறதடி இல்லாம பண்ணி விட்டானே. இருக்கட்டும் இருக்கட்டும், இந்த பையன் பேராசிய பாக்குறேன். ஐயோ, ஐயோ, இந்த ஆளு போற வேகத்தை பார்த்தா பிரிகட்டி எடுத்துருவான் போல இருக்கேன். இந்த பையன் ஜாதகம் நல்லா தான் இருக்கு. இந்த வீட்டுலதான் இந்த கேதுவும் சனியும் ஒன்னா கூடி இருக்க. வணக்கங்க. வணக்கம் வணக்கம். நவமி, எப்படி என்னுடைய மானம் போகுதுராடே? இந்த ஜன்னல் கதை சாத்திட்டா பேசுறாடே. நான் வர்றேன் தாத்தா. தாத்தான்னு சொல்லிட்டு போறான் பத்தியா? என்ன இந்த பையன் சொல்லிட்டு போறேன். ஏ நவமி, நீ அவனோட சேர்ந்துகிட்டு கதவை தாப்பா போட்டுக்கிட்டு இதெல்லாம் என்ன? எனக்கு வந்து பிறந்தியா பொண்ணா? அடைச்சா பத்தி ஐயா, என் மகன் வேஷம் போட்டு என்னையே ஏமாத்தி விட்டான் அந்த பையன். நல்லா இருந்தது, வேஷம் நல்லா தயா இருந்தது. என் மகன் வேஷம் போட்டா அவன் நல்லா இருக்காது. ஆமா, இந்த பையன் அங்க போனான்? நாம ஏன் அங்க போனோம்? நம்ம ஜோசியம் கேட்க போனோம். அவனா? புரிஞ்சுக்கிட்டியா? அங்க இருந்தால ஒரு குட்டி. சும்மா ரியா, இனிமே இந்த பயல எப்படி விட்டான்? பெத்தவனுக்கு புள்ள வந்து சேர மாட்டான் பையன். வர்றானா?
திருட்டு பயல. அயோக்கிய பயல, வேஷம் போட்டா என்ன ஏமாத்த பாக்குற? ஏடா டேய், நான் ஒரு பொண்ணை தேடிட்டு அலையிறேன், நீயா ஒரு பொண்ணை தேடிட்டு ஓடுறியா? ஏலே பயல, முதல்ல உனக்கு ஒரு பொண்ணை பார்த்து அந்தல போட்டு தாலி கட்டுற நேரத்துக்கு தான் உன்னை வந்து கூட்டிட்டு போவோம் பயல. அது வரையில இங்க கடை. ஏயா, நவீன வீடு தானே? என்ன திங்கிறீங்க? திங்கல ஐயா, நவீன வீடு தானேன்னு கேக்குறேன். ஓஹோ, டிரம்மா இருந்தாளா? நவீன வீடு இதுதானே? ஆமா இதுதான், நான் தான் உங்க அப்பே. ஐயோ அப்பேன. பாத்தியா ஐயா, இந்த ஆளு கூட என் மகனை யோக்கியன்னு சொல்றாரு. அல்ல ஐயோ 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 இப்படி சொல்லாத ஐயா. ஐயோ அப்பா, ஐயோ அப்பான்னு வயசுல வயல சேர்த்து அடிச்சுக்கியா? ஆள பாரு, நல்லா முட்டாய் கடை பொம்மை. உங்க மகனே அயோக்கியன்னு சொல்றாரு. என் மகன் அயோக்கியரா? யோ பையா, அப்படி என்னையா குத்தம் பண்ண? என் மகன் என் மகளை காதல் பண்ணிட்டான்யா. என்ன காதல் எடுத்துட்டானா? செய்ய மாட்டானே, நல்லா ஆபரேஷன் பண்ணுவானே, கத்திரி எடுத்தானா? விட்டுறதே தெரியாத. அதுக்கு வரலையா? என் மகளை காதல் பண்ணிட்டான். உங்க மகனுக்கு என் மகளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு ஒரு நல்ல நாள் பார்த்தா. என் மகனுக்கு நீ என்னையா கல்யாணம் பண்ணி வைக்கிறது? உங்க அப்ப நான் இருக்கீங்க, அவனுக்கா வண்டி ஆயிரம் பொண்ணு காத்துக்கிட்டு இருக்கு, அதுல உன்னை பொறுக்குவேன். நான் மாத்திரம் உங்ககிட்ட வந்து கெஞ்சுவேன் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? என் மகளுக்கு ஆயிரம் மாப்பிள்ள காத்துக்கிட்டு இருக்கியா? அதுல ஒரு மாப்பிள்ளைய பொறுக்கி பொறுக்கு, அது ஒரு கெருக்கு. அது கிடக்கு, உன் வார்த்தையை சுருக்கு இல்லைன்னா இவர் காதல் நறுக்கு. அது கேட்காது, ஒரு வகையில ஔரியமா போச்சு. நாக்க புடிங்கிற மாதிரி கேட்டான். இங்க என்ன இருந்து என்னயா, நம்ம வீட்டுல விசேஷம்னு தெரியுமில்ல? இந்த ஒரு வாரமா புளி குழம்பு போட்டு என்ன பொண்ணது மாதிரி சாப்பாடு இருக்கப்படாது. வறுவல்ல இருந்து வெங்காய பச்சடி வரையில வெகு பிரமாதமா இருக்கணும். என்ன இதாது, உன்னை நம்பலாமா? இல்ல விவரம் தெரிஞ்சாலும் வெளியில இருந்து ஒருத்தனை கூட்டிட்டு வரவான். வேற யாரும் வேண்டாங்க, நானே கொளுத்திடுறேன். என்னது கொளுத்திடுறேன்ட்டு போறா? இந்தாங்க காபி சாப்பிடுங்க. காபி இருக்கட்டும், கும்பகோணம் பேர என்ன குரட்டை விட்டு தூங்குறானா? இல்லைங்க, எழுந்துட்டான். குழந்தை பெட் காபி சாப்பிடுது. குழந்தை? ஐயோ குழந்தை அது, அங்கதான் இருக்குது விஷயம். வேற வேலை ஏது? ஊரை சுத்த வேண்டியது, வீட்டுக்கு வந்த உடனே சோற கொட்டிக்க வேண்டியது. இந்தாங்க சும்மா ஏன் அவனையே குறை சொல்லிட்டு இருக்கீங்க? நான் குறை சொல்லடி, நீ வளர்த்த முறை சொல்றேன். வாங்க சார், வாங்க 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 வாங்க. குட் மார்னிங் ஃபாதர். குட் மார்னிங். இப்பதான் விடிஞ்சதுங்களா? இல்லையே, அப்பவே விடிஞ்சிட்டே. பல்லு வளர்க்காம பெட் காபி சாப்பிட்டாச்சா? ஓ ஏன் அப்படியே ரெண்டு பெட்டு இட்லி சாப்பிடுறது தாங்க. அது நாளைக்கு சாப்பிடுறேன்ப்பா. சே உட்கார்றா. எப்ப பார்த்தாலும் எழுத்து எழுத்து பேசிக்கிட்டு. என்னப்பா இன்னைக்கு உங்களுக்கு காலம் காத்தாலேயே கோவம் வருது? கோவிச்சுக்கிறதுல டைம் வேற குறிச்சு தரணுமா? ஜெய் என்ன, இப்போ மணி என்ன? என்ன 8:30 இருக்கும். 8:30 இருக்கும்ல? இருப்பேன். இப்போதான் உங்கானா? இல்லையே, அப்பவே உதயமாயிட்டானே. ஏண்டா, இந்த வீட்டில் பொறுப்பு இருக்காடா? இருக்கணுமே. யாருக்கு? யாருக்காவது யாருக்காவது இருக்கணும்ல? ஏண்டா இன்னைக்கு பிரதிபாவுக்கு பிறந்த நாள்னு தெரியுமில்ல? இந்த வீட்டுல சமையல் சூப்பரவேஷன்ல இருந்து சாம்பார் பொடி இடிக்கிற வரையில இந்த சச்சிதானந்தம் தானா? நம்ம வீட்டுக்கு தானே செய்றீங்க. அப்ப ஒண்ணு பண்ணுங்க, செய்யணும். எனக்கு ஒரு முண்டு வாங்கி கொடுத்துருங்க. கொடுக்குறேன். கையில ஒரு கரண்டி கொடுத்துருங்க. கொடுக்குறேன். சமையல் கட்டில கொண்டு விட்டுருங்க. விட்டுறோம். நான் சமையல் பண்ணி போட்டுக்கிட்டே இருக்கிறேன். போடுங்க, நீங்க சாப்பிட்டுருங்க. சாப்பிடுறோம். ஏப்பம் விடுங்க. விடுறோம். அப்பா அப்பா, நீங்க ஒரு தடவை கூட சமைச்சு நாங்க சாப்பிட்டதே இல்லப்பா. இன்னைக்காவது போய் பிரதிபாவை எழுப்பி பல்லு விளக்க வச்சு மேக்கப் பண்ணி தூக்கிட்டே வர்றோம். பிரதிபா, உன்னுடைய பிறந்த நாளுக்காக நாங்க எல்லாம் எவ்வளவு ஆசையா பரிசு வந்திருக்கோம் தெரியுமா? வாங்கிட்டு வந்தா என்னமா குழந்தை கையில குடுத்துட்டு போங்க, ஏமாத்திர போகுது. அவசியம் பிடிச்ச மாதிரி சும்மா இருங்கப்பா. இந்த பாருங்க, இந்த பொண்ணு திடீர்னு நாலு நாள் பொறுத்து மறுபடியும் பிறந்த நாள் கொண்டாட சொல்லும். அப்ப என்ன செய்வீங்கன்னு கேட்க மறுபடியும் வாங்கிட்டு வராங்க. சரி சரி, வாங்க சோத்துல போய் உட்காருவோம். யாரா? ஏன்பா? நீ எங்கயா வேலைக்காரனுக்கு மகனா பிறக்க வேண்டியவன்? இந்த சுமாரடி, இந்த சச்சிதானந்துக்கு மகனா பிறந்து பெரிய சங்கடத்துக்குள்ளாக்குறேன். போடா, போய் தட்டுல போய் உட்கார்றான். வாங்க சோத்துக்கு. துரசாமி, நான் சுத்தி வளைச்சு பேச பிரியப்படல, நேரா பாயிண்ட்க்கு வர்றேன். வாங்க. என் மக இருக்கிறாள பிரதீபா, அவளை நேத்து பார்த்ததை விட இன்னைக்கு 2 இன்ச்சு அதிகமா இருக்கிறான். காரணம் என்னங்க? காரணம் பல்லு விளக்குறது, முகம் கழுவுறது, குளிக்கிறது, குடிக்கிறது, அத்தனையும் ஓவர்டீன். நீங்க அதை சொல்லாதீங்க, பொம்பளை பிள்ளைகளே அப்படித்தான். என் பொண்ணை எடுத்துக்கங்க, பணமரம் மாதிரி வளர்ந்துருக்கான். ஏயா வளர மாட்டா, திங்கிறது ஏன் சோறு இல்ல, பணமரம் என்ன பாக்க மரம் உயரம் கூட வளருவான். யோ, இப்ப உன் கதை எதுக்கு? நீ சும்மா இருயா. சரி துரசாமி, என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணுங்கிற எண்ணத்துக்கு வந்துட்டேன்.
ஓம் பிள்ளைக்கு தான் கொடுக்கணுங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். நீ என்ன சொல்ற? நான் என்னங்க சொல்ல போறேன், உங்களை விட எனக்கு வேண்டியவங்க யார் இருக்காங்க? ஆனா எனக்கு இருக்கிற கடனை எல்லாம் ஒழிச்சிட்டு அப்புறம் என் மகனோட கல்யாணத்தை வச்சுக்கலாங்கிறது என்னோட அபிப்பிராயம். அது ஒண்ணுதாங்க, அங்கதான் இருக்குது பாயிண்ட். நீ எனக்கு சம்பந்தியா வந்துட்டா இவ்வளவு கடனையும் நான் பாத்துக்கிட்டு இருப்பேனும். அனாவசியமா ஒருத்தருகிட்டயும் பழக மாட்டேன், பழக ஆரம்பிச்சுட்டேனோ பிராணம் போற வரைக்கும் ஆள விட மாட்டேன். நீ ஏயா இங்க நின்னு பிராணனை விட்டுகிட்டு இருக்க? நீ சும்மா இறையா? சரி துரசாமி, என்ன பேசாம இருக்கிற? எப்ப முகூர்த்தத்தை வச்சுக்கிறது? பஞ்சாங்கம் கொண்டு வரட்டுங்களா? யோ, நீ கணக்கு நோட்டோட இரு, பஞ்சாங்கத்துக்கிட்ட நீ வந்தே உன்னை நான் பஞ்சாமிரதம் ஆக்கிடுவேன். சரின்னு சொல்லு துரசாமி. பையன் எஸ்டேட்ல இருந்து வந்துருட்டும், அவனோட சம்மதத்தையும் கேட்டு சொல்லிடுறேன். நீ சரின்னு சொன்னா அவன் என்ன மாட்டேன் சொல்ல போறான்? தங்கமான பிள்ளையாச்சுத நீனு சொல்லு, எனக்கு அது போதும். கமலா, கமலா, என்னங்க போன காரியம்? என்னாச்சு அடியே? நான் போய் சும்மா வருவேனா? துரசாமி, நம்ம பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறேன். அங்கதான் இருக்கு. அப்பா, என்னது கலாட்டா? நான் புதுசா வாங்கி வச்சிருந்த புடவையை காணும்பா, யாரோ எடுத்துட்டாங்கப்பா. புடவை வீட்டுல சேல கூட திருட்டு போகுது. என்ன இங்கேயா திருட்டு போச்சு? ஆமாப்பா, நான் ஜாகிரதையா பீரோல வச்சிருந்தேன்ப்பா, நான் ஒரு தடவை கூட கட்டலப்பா. ஆமா, உங்க அம்மா எடுத்து சுத்தி இருக்கா பாத்தியா? என்னது? ஆமாமா, ஞாபகம் பத்துக்கா ஏதாவது எடுத்திருக்கியா? எனக்கு அந்த புடவை எல்லாம் அப்படியே பேசுடி, குலைக்காத பேசு. குலைச்சிராங்க வந்து. சச்சிதானந்த வீட்டுல சேல திருட்டு போறதா? இத கண்டுபிடிக்காம படப்படாது. ஆமா, அந்த சேல எப்படி இருக்கும்? என்னப்பா கேள்வி இதே, சேல எப்படி இருக்கும்? ஆறு கேஜம் அது நீ சும்மா இருந்த அப்பா, கிளாஸ் நைலான்ல ஜரிக புள்ளி போட்டிருக்கோம். கிளாஸ்ல புள்ளியா? இப்ப நான் எங்க போய் தேடுறத? விஷயம் அடிக்குட்டி, ஏது உனக்கு அந்த சேல? என்னப்பா டாய், நீ சும்மா நான் அந்த குட்டியை கேக்குறேன். ஏது? ஏன்ப்பா அது சொந்தமா வாங்கிட கூடாதா? நீ பேசாதடா கண்ணா. அடி அம்மா. ஏண்டி, ஏது உனக்கு இந்த சேல? வந்தீங்க. என்னம்மா இது, ஆளு காலு மாத்தி மாத்தி கேட்டுகிட்டே இருக்கீங்களே? இது அவங்க அப்பா வாங்கி கொடுத்திருப்பாரு. அல்ல தச்சு. ஆமாங்க, எங்க அப்பா தான் வாங்கி கொடுத்தாரு. ஒருவேளை கடையில கணக்கு எழுதி வச்சுட்டு அமுக்கிட்டு வந்துட்டானோ? இருக்கும் இருக்கும் இருக்கும. இல்லங்க வந்து. அட, உனக்கு தெரியாது பேசாம இரு. இருக்கப்பா இருக்கும். அடடா, ஏன் இவன் துடிக்கிறான்? நமஸ்காரம் பிள்ளைவாள். யாரா இருந்தாலும் சரி, இந்த இடத்துல என் உத்தரவு இல்லாம வாய துறக்கப்படாது. சம்பள பணம் வாங்குனீரா? வாங்கி ஒரு வாரம் ஆச்சுங்க. ஏன் உங்களுக்கு ஏதாவது முடையா? இவரு குபேரம்மாவன் இங்க கொண்டாந்து கொட்டுங்கிறேன். யோ, இந்த ஒரு வாரத்துக்குள்ள ஏதாவது ஜவுளி கடையில போய் புடவை எடுத்தது உண்டா? யார கேட்டீங்க? உனதான் என் கொப்பனையா கேப்பேன். நீங்க ஒண்ணும், போன மாசம் சட்டை கிழிஞ்சு போச்சு, அதுக்கு ஒட்டு போட்டேன், சுட்டு கொடுக்க முடியாம கடை பக்கமே போகாம ஒழிஞ்சுகிட்டு இருக்கேன். நீங்க என்னமோ ஜவுளி கடை கடைன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, விளையாடுறீங்களா? இவர் என் சம்பந்தி, இவர்கிட்ட நாங்க விளையாடுறோம். ஐயா அப்படி சொல்லாதீங்க, ஒருவேளை அப்படி நடந்துருச்சுன்னா பின்னால நீங்க வீல் பண்ணுவீங்க. என்ன வீல் பண்ணுவேண்ணா? சும்மாரியா? என் குட்டி, உங்க அப்பா சேலை வாங்கி கொடுத்தான்னு சொன்னீங்க. இந்த பாருங்க, குழந்தைய மிரட்டாதீங்க. அது ஏதாவது தப்பு பண்ணிடுச்சுன்னா எங்கிட்ட சொல்லுங்க. இன்னும் என்னையா தப்பு பண்றது? என் வீட்டுல சேலையை திருடி விட்டாயா? என்னது அது? சேலையை திருடிச்சுன்னு சொன்னீங்கன்னா நான் நம்பவே மாட்டேன். ஏதாவது காட்சி பணத்தை வச்சா நப்பாச்சுக்கு எடுக்கும் வச்சிடும். அது குழந்தை தானே? என்னையா குழந்தை? உன் போட்டாங்கன்னா நல்லா பாரு. யோ, என் பொண்ணு சேலையை திருடி இடுப்புல கட்டிக்கிட்டு இங்கே நிக்கிறான். இங்கே தானே இருக்குது? என் வீட்டுக்கு வந்துருச்சா? அங்கதான் இருக்குது விஷயம். உன் வீட்டுக்கு வேற வரணுமா? யோ, என் வீட்டுல தப்பு செய்தவங்களுக்கு எந்த விதத்திலையும் மன்னிப்பு கிடையாது. முதல்ல இந்த பொண்ணை பெத்த அப்பனுக்கு ஜெயில் தண்டனை கொடுக்கணும். அதை முதல்ல செய்யுங்க. திருட்டு கணக்கு எழுதுறவனுக்கு என்னைக்கு ஜெயில் தண்டனை உண்டு? இந்த சேலைக்காக வேண்டி நான் போய் இருந்துட்டு வந்துடுறேன், சர்வீஸ் ஆகும். நான் ஒண்ணு திருடலைங்க, உங்க பிள்ளைதான் கடையில வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி என்கிட்ட கொடுத்தாரு. இங்கதான் இருக்குது விஷயம். இவனா கொடுத்தான்? ஆமா. இங்க வாடா, இங்க சேலை குடிக்கறா. சும்மா ஏன் அவனே மிரட்டிக்கிட்டா இருக்கீங்க? உன் பிள்ளை எதையும் இடுப்புல உட்கார வச்சுக்க மிரட்ட மாட்டேன். கேட்டது பதில் சொல்றான். குடிச்சாடா, சேலை குடிச்சாடா. ஆமாப்பா, அவ புடவையே இல்லைன்னா ரொம்ப ஏழையாச்சேன்னு ஒரே புடவை கொடுத்தேன். ஒண்ணு கொடுக்காத, வீரோட தூக்கி அனுப்பிச்சிருப்பா. திருட்டு பயம் அவனை போலீஸுக்கு சொல்லி அனுப்பட்டுங்களா? சொல்லி அனுப்பையா? யாரா இருந்தா நமக்கு என்ன? அங்கதான் இருக்கு விஷயம். என்ன?
ஏயா நீ ஏமானத்தை வாங்குற ஏமாவை எடுத்து கொடுத்துருக்காங்க அப்ப வேண்டாம் இது பெரிய அர்த்த விஷயம் ஏண்டா என்ன தைரியம் இருந்தா என் மவ சேலை எடுத்து இந்த குட்டி கொடுப்பேன் நீ என்ன கண்ணீங்க சும்மா அவனையே திட்டிக்கிட்டு எல்லாம் இந்த சனியனாலதான் வந்தது இவதான் அவன் மகன் ஏதோ சொக்கு பிடி போட்டான் முதல்ல இவளை வீட்டை விட்டு அடிச்சு துரத்துனா எல்லாம் சரியா போயிடும் ஆமா ஆமா ஏய் இங்க வாங்க மிரட்டாதீங்க அரை நிமிஷம் என் வீட்டுல இருக்க கூடாது நடைய கட்டு முடிக்க முடிய பாரு ஏன் கணக்கா ஐயா இது ஏதா தாய் தகப்பம் இல்லாத குழந்தையாச்சு தகப்பம் இருக்கேன் தாய் இல்லாத குழந்தையாச்சும் நான் செல்லமா வளர்க்க போவ இது சேலமான கொண்டு திருட ஆரம்பிச்சிருச்சு கூப்பிட்டு வெளியில போ திடீர்னு இப்படி சொன்னா எப்படிங்க நான் வீடு வாசல்லாம் பார்க்க வேண்டாமா அதுக்கு அட்வான்ஸ் நாங்க கொடுக்கணுமா கொடுத்தாங்க பரவாயில்ல பரவாயில்ல நம்ம மகிட்ட ஒரு பாரா எழுதி வாங்கி பாடம் பண்ணிக்கிறேன் நீங்க சம்மதம் தெரிவிச்சாதான் பேப்பர்ல விளம்பரம் போடணும் போடலையா போட்டுருக்கணுமே எப்படிங்க எந்த பையனா முந்திக்கு வானே சரி போட்டுரு போட்டுரு தம்பி நடுப்புற பெரிய எழுத்துல பேர் போடணும் ஏன்னா ஓரத்துல போட்டா பசங்க வாங்கி கிழிச்சு போட்டுருவாங்க ஆமாங்க அப்ப நான் வர்றேங்க சரி ரொம்ப என்ன தம்பி காஃபி சாப்பிட வேணா என்ன மாணி போ பாடம் காஃபி உணவு கொடு அதெல்லாம் ஒண்ணு வேணும் எனக்கு அத்தமான வேலை இருந்து நான் பிரதீபா நீயும் அன்னைக்கு அப்பாவோட சாயங்காலம் கச்சேரிக்கு வந்துரு நான் வர்றேன் என்ன இருந்தாலும் சேகர் தம்பி தங்க தம்பி என்ன அடக்கம் என்ன கொடுக்கும் சேகருக்கு தான் ஒண்ணே ஓஹோ அங்கதான் இருக்கு விஷயம் பெரியவர்களே சகோதரிகளே இந்த மேடையில ஏறி அமக்களமா அட்டகாசமா பேசணும்னு வீட்டுல எழுதி பாடம் பண்ணி வச்சிருந்தேன் சாரி கற்பனை பண்ணி வச்சிருந்தேன் ஆனா இந்த இடத்துல வந்து இந்த நாட்டியத்தை பார்த்த பிறகு இதை பத்தி என்ன பேசுறது என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல ஆனாலும் ஒரு விஷயத்தை சொல்லித்தான் ஆகணும் அங்கதான் இருக்குது விஷயம் என்னன்னா இந்த நாட்டியத்தை கத்து கொடுத்த வாத்தியாரும் இந்த நாட்டியத்தை கத்துக்கிறதுக்கு காரணமா இருந்த தம்பி சேகரம் இந்த நாட்டியத்தை இவ்வளவு அற்புதமா ஆடிய இந்த பொண்ணு இந்த நிர்மலா தேவியும் இந்த கலையில நல்ல பேர் எடுக்கணும்னு எல்லாம் வல்ல கடவுளை வேண்டிக்கிட்டு அங்கதான் இருக்குது விஷயம் துரசாமி நாடு கடந்துகிட்டே போகுதப்பா இந்த கல்யாண விஷயமா உன் மகனை கன்சல்ட் பண்ணி பாத்தியா இல்லீங்க அதுக்கு சந்தர்ப்பமே கிடைக்கும் இல்ல ஆளப்பானி அதே தான் தம்பி 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 இங்க வாங்க வாங்க என்னங்க உங்ககிட்ட தனியா கொஞ்ச நேரம் பேசணும் ஓஎஸ் பேசுவோமே என் மகளுக்கு இதுவரையில நடக்காத விதமா ஒரு கல்யாணத்தை பண்ணி பாக்கணும் அதுக்கு என்னங்க ஜமாயிச்சதெல்லாம் கல்யாண காரியமெல்லாம் நானே பக்கத்துல இருந்து கவனிக்கிறேன் நீ என்னப்பா எடுபடி வேலை செய்யணுங்கிற அங்கதானே இருக்குது விஷயம் என்னங்க நீ தானே மனையில உட்கார வேண்டிய மாப்பிளையே என்னங்க சொல்றீங்க தம்பி என் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா நானும் உங்க அப்பனும் முடிவு பண்ணியாச்சு பந்தல் ரெடி கொட்டு மோளம் ரெடி நீ ரெடி இல்லீங்களே எனக்கு இப்ப கல்யாணம் செய்துக்கிற உத்தேசமே இல்லீங்களே தம்பி என்ன சொல்றேன் நிஜமா தாங்க சொல்றேன் தயவு செய்து உங்க பொண்ணுக்கு வேற யாரையாவது பார்த்து கல்யாணம் செய்து வைங்க என்ன நிம்மதியா விட்டுடுங்க தம்பி 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 பெரியவங்க கிட்ட என்ன பேசணுங்கிறத அளந்து பேசு கண்ணாபின்னு பேசாது உங்க அப்பன் கடன் பட்டிருக்கிறான் ஏன் சம்பந்தத்தினால ஏதாவது நன்மை ஏற்படுத்துன்னு பார்த்தா சின்ன பிள்ளைதனமா பேசுறீங்க ஏதோ படிச்சிருக்கிற அதனாலதாங்க சொல்றேன் எங்க அப்பா கடனை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியதில்ல அதுக்கு ஈடு கொடுக்க இதோ நான் இருக்கிறேன் தோசாமி 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 உன் மாமா என்ன சொல்லிட்டு போறான்னு பாத்தியா இந்த பேங்கர் சச்சிதானந்தபுரம் ஒரு பய வீட்டு வாசல மிதிச்சது இல்ல உன் வீட்டுக்கு வந்திருக்கிறேன் நீ உன் மகனை சந்தி என்ன அவமானப்படுத்திட்டீங்க அப்படி நீ பேசாத நல்லா யோசனை பண்ணி சீக்கிரத்துல சொல்லி அனுப்பு அங்கதான் இருக்குது விஷயம் அப்பா கொஞ்சம் சச்சு சச்சு பெரிய வண்டியில தூக்கி உட்கார வச்சுட்டு ஊரு பூரா சுத்திட்டு வரோம் கையும் கழுவா எதுடா போய் அம்மா இவர் ஒண்ணு எங்களை பிடிச்சிட்டு வரல நாங்களே தான் இவர்கிட்ட மாட்டிக்கிட்டோம் இல்ல சச்சு அவகிட்ட என்ன போய் கேக்குறேன் ஏமா குழந்தை பாவாடை கட்ட தெரியாத வயசுல இருந்து என் வீட்டுல இருந்து விட்டு என் பையனை தூக்கி உட்கார வச்சுட்டு நீங்க பவனி வர்றீங்களா என் மேல ஒண்ணு தப்பு இல்லைங்க இவர் தான் என்ன கூட்டி பல்ல உடச்சு போடுவேன் கூப்பிட மாட்டாரு கதாநாயக வேஷம் எல்லாம் போட்டிருக்காரு இவளை கார்ல பக்கத்துல உட்கார வச்சுட்டு என்ன பேசிட்டு வந்த நீ என்ன பேசுறா சச்சு அங்கதான் இருக்குது விஷயம் கவனிச்சு இல்ல என்ன மண்டுன்னு சொன்னானா விடுங்க
அவன் திட்டுறத விட்டுட்டு இப்ப திரும்பிக்கிட்டு வர்றான். இங்கதான் இருக்குது விஷயம். போய் அடி, உன்னாலதான்டி அவன் கெட்டு குட்டி சோறா போறான். அப்ப நீங்க உறுதியா தான் சொல்லிக்கலாம். சத்தியமா உங்க அப்பான சொல்றேன். அடியே, சாப்பாட்டுக்கு 25,000 ஒதுக்கி இருக்கிறேன், பந்தலுக்கு 7,000 ஒதுக்கி இருக்கிறேன், வான வேடிக்கைக்கு 5,000, ஊர்வலத்துக்கு 3,000. அடியே, கார பூவாலையே அப்படியே போட்டு மாதிரி சோடிச்சு, அதுல பயல தூக்கி போட்டு மேளத்தை கொட்டி வான வேடிக்கையை விட்டு ஊரையே கொளுத்த போறேன் பாரு. ஏழைங்க ஊர்வலம் போறது. அடியே, சீக்கிரம் போய் ஒரு 40-50 கயிறு எடுத்துட்டு வா. அவங்க என்ன கண்டுக்கிறதா குடுப்போம். நமஸ்காரம் பிள்ளைவாய். பெரும் ஒரு தீவட்டிய கொண்டாந்து கையில கொடு. போடி போடி போடி. இந்த இவளை உன்னாலதான் இவன் கெட்டு குட்டி சோறா போறான். இருக்கட்டும், இந்த பையன் எப்படி உள்ளார கால் எடுத்து வைக்கிறான்னு பாத்துறேன். அப்படி சொல்லாதீங்க. இந்த தம்பதிய இந்த வீட்டுல குடும்பம் நடத்துறதுக்கு தான் போல இந்த பொது ஜனங்க சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இவங்க சத்தியம் பண்ணாலும் சரி, இங்க சத்தியாகிரகம் பண்ணாலும் சரி, என்ன ஒண்ணு அசைச்சுக்க முடியாது. நான் கோர்ட் வரையிலும் போவேன். கோர்ட் வரைக்கும் என்ன, கோர்ட் உள்ளேயே போங்க. உங்க கேஸ் செல்லாது. உங்க பையன் நம்ம பொண்ணு சுத்தினதெல்லாம் போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். போட்டோ. ஆமாப்பா ஆமாப்பா, போட்டோ எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. வாய மூடுறா. சரி சரி, பேசாம இருங்க. அவனை உள்ள கூப்பிடுங்க. ஓ, நீ இவன் கூட சேர்ந்துட்டி இல்ல. அப்ப என் கௌரவம் தங்குன மாதிரி தான். இங்க பாரடி, பேங்கர் சச்சிதானந்தம் உள்ள மரம் தங்க ரதத்துல, தங்க ரதத்துல. ஐயோ, தலைவி செய்தேனோ அதெல்லாம் சேர்ந்து ஒரு அவங்க உள்ள போயிட்டாங்க. அப்ப சரி, நீங்க எல்லாம் வாங்க உள்ள போ. யோ யோ, இரியா, நான் செய்த கருமம் உன்னை இப்ப நான் வீட்டுக்குள்ள சேர்த்துக்க போறேன். இவங்களை எல்லாம் ஏன் கூப்பிடுறேன்? அவங்க எல்லாம் உள்ள வர பிரியப்படல. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பாக்கியை இங்கேயே உட்காந்து வச்சு கணக்க தீர்த்தா அவங்க எல்லாம் போயிடுவாங்க. சம்பந்தி என்னையா சம்பந்தி பாசந்தி என்னுகிட்டு என்ன மாதிரி கொட்டி படுக்கோட வந்துட்டீங்க? அப்பா என்னமா என்ன நடந்துச்சு? அப்பா, இனிமே என்னால இந்த வீட்டுல வாழ முடியாது. என்ன உளற, அப்படி எல்லாம் சொல்லப்படாது. சொல்லக்கூடாதுதான். இதுவரைக்கும் எதுவுமே சொல்லாமத்தான் எனக்கு நடந்த அவமானத்தை எல்லாம் பொறுத்துக்கிட்டு வந்தேன் அப்பா. ஆனா பொறுமைக்கு ஒரு எல்லை இல்லையாப்பா. விஷயத்தை சொல்லாம எனக்கு எப்படிமா புரியும்? அவர் எப்ப பார்த்தாலும் அந்த நாட்டிக்காரி வீடே கதியா இருந்த போது கூட என்னால பொறுத்துக்க முடிஞ்சது. ஆனா அவளை வீட்டோட கூட்டிக்கிட்டு வந்து ஆட வச்சு அதை அவர் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தா என் மனசு தாங்குமாப்பா? அதுக்காக இப்படி நீ வீட்டை விட்டு வந்துடுறதா? புருஷன் வீட்டுல இருந்து அவனை திருத்தறதுக்கு முயற்சி எடுக்கணும். இப்படி நீ வந்துட்டீனா உன் வாழ்க்கை தான் வீணா போகும். எந்த பொண்ணும் பிறந்த வீட்டுல சர்வாதிகாரியா இருந்து விடலாம். ஆனா புருஷன்
நான் எப்படியாவது மன்னரை பார்த்தாக வேண்டும். பார்க்கலாமே, போற பாதையில எவ்வளவு பேர் பணம் மாட்டி வச்சிருப்பான் பாத்துட்டு போ. இங்கதான் ஒரு பையனை உள்ள விட மாட்டேங்கிறான், மனுஷனை மனுஷனா மதிக்க மாட்டேங்கிறான். நீங்க எல்லோரும் ஊருக்கு திரும்புங்க, நான் எப்படியாவது மன்னரை சந்தித்து விட்டு வருகிறேன் என்று அண்ணனிடம் சொல்லுங்க. அண்ணே தனியாவா? பரவாயில்லை, நான் கவனித்துக் கொள்கிறேன். அண்ணே ஜாக்கிரதை, என்ன மாட்டிக்காதீங்க. என்ன வெறும் ஆரம்பிக்கிறீங்களே. நீ படிச்சாதானயா? படிக்கிற பயல்களுக்கு நீ சோறு தூக்கிட்டு போயிருப்ப. நான் உன்னையே கணக்கு இருக்கிறேன், உனக்கு எத்தனை குழந்தை? ஏழு குழந்தை. ஏழு குழந்தை போல இருக்கா? பெத்த அப்பனுக்கே கணக்கு தெரியல, நீ என்ன கணக்கு வந்துட்ட? இல்ல யோ, உன்ன கோட்டை வாசல்ல வச்சிருக்காங்க, நீ நிச்சயமா கோட்டை கூட தான் போற. உனக்கு பத்து குழந்தைங்க, எண்ணி பாரு. நான் வரட்டுமா? உங்கள் இருதயத்தில் இந்த ஏழைக்கு இடம் கிடைத்ததை எண்ணி எண்ணி மகிழ்கிறேன். ஆண்டவனே பார்த்து என்னை உங்களிடம் அனுப்பி இருக்கிறேன். வேங்க பொய் சொல்றீங்க, ஆண்டவன் பார்த்து இவரை அனுப்புனாராம். அங்கே இருக்கண்டிதான முதல்ல உங்களை பார்த்தா சொல்லிச்சது. வாங்க மாமா, வாங்க. என்னப்பா சாப்பாட்டு வேலையில ஒரே சிரிப்பு? ஒண்ணுமில்ல மாமா, ஒண்ணுமில்ல. தாத்தா, நம்ம வீட்டுக்கு விருந்தாடி வந்திருக்கிறாங்கல்ல, அவங்க கிட்ட உரையாடிக்கிட்டு இருந்தோம். யாரது? இவர்தான் மாமா. நயர்காட்டில் இருந்து நாங்கள் திரும்பி வரும் வழியில். ஓ, தெரியும் தெரியும். எல்லாம் உன் தங்கை ஆதியோடந்தமாக கூறிவிட்டார். திருமேனி, இவர் என்னுடைய மாமனா. வணக்கம். வாழ்க. செல்லையா என்று பெயர். செல்லையா என்று வீடு சொல்லிவிட்டது, வாய்யா என்று காடு அழைக்கவில்லை. அவ்வளவுதான். அதற்குள் என்ன, உங்களை போன்ற பெரியவர்கள் இன்னும் எவ்வளவோ நல்ல காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது இந்த உலகத்திற்கு. இதோ சிங்க குட்டிகள் மாதிரி நீங்கள் இருக்கிறீர்கள், தங்க தாய் நாட்டை காப்பாற்ற. நான் எதற்கு இனிமேல்? கிழப்புலி கிழப்புலி. அப்பா, இலை போட்டமா? சாப்பிடுறீங்களா? வேண்டாம்மா. பசும்பாலாவது சாப்பிடுங்கப்பா. அவர் கொடுக்காதீங்க, என்கிட்ட கொடுங்க. நான் வளர்றவன், என்ன கவனிக்காம. ஏன் தடுக்கிறாய்? நான் என்ன பால் சாப்பிட்ட வீட்டிற்கு பாதகமா நினைக்க போகிறேன். அவன் கிடக்கிறான் குறும்பன். உடம்மா இங்கே. என்னவோ நீங்க சாப்பிடலன்னா நான் குடிக்கலான்னு பார்த்தேன். யாரு முகத்துல முழிச்சேனோ தெரியல. உனக்கு பால் தானே வேண்டும்? இந்த திருக்குறள் இதிலே அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் மூன்று பாலும் இருக்கிறது. உன் ஆசை தீர குடி. இப்பால் தான் கொடுப்பீங்களே, கையில இருக்கிற அப்பால். அப்பால் அப்புறம் சாப்பிடலாம், இப்ப சும்மா. உங்களுக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க, போங்க. அப்படியா? ஏயா, போங்க. என்ன அக்கணும் ஐயா? அண்ணே, யாரு இனிமே விருந்தாய் வந்தாலும் சரி, வீட்டுல வச்சு சோறு போடப்படாது. சரி, மூட்டை கட்டி கொடுத்துங்க, எங்கயாவது கோயில உட்காந்து திங்கட்டு. தன்ன தன்ன தானே தானா தன தன்னானே. என்னது? ஓஹோ, மீனை பிடிச்சி கரையில போட்டோம்ல, வலி தாங்காம கத்துது. அவ்வளவுதான். என்னது? என்ன மீன் குரலா, மீனாட்சி குரலா? மீனுக்கு தூண்டி போட சொன்னாங்களா, அல்லது போற வர்ற பொண்ணுங்களுக்கு தூண்டி போட சொன்னாங்களா? நான் மீனுக்கு தான் தூண்டி போட்டேன், அதுல நீ வந்து மாட்டிக்கிட்டா என்னுடைய தப்பா?
இதப்பா இந்த தூண்டியில் அகப்பட்டது யாராயிருந்தாலும் சரி எனக்கு சொந்தம். இந்த கூடையில வந்து உட்கார், வீட்டுக்கு போவோம். அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல இதை எடுத்து விடு. ஆஹா, இந்த பாக்கியத்தை தானே எதிர்பார்த்தேன். கையடைய இது இல்ல, தூண்டி எடுத்து. நல்ல தனியா போற ஒரு பொண்ணுகிட்ட இப்படி குறும்பா பேசலாமா? உனக்கு என்ன தைரியம் இருக்கணும்? இந்த வாரம்மா தனியா இருக்கிற பொண்ணுகிட்ட தான் பேசலாம், கூடத்துல இருக்கிற பொண்ணுகிட்ட பேசினா குடு. என்னடா இது வம்பு! தாத்தா, இதையெல்லாம் எங்கே வெட்டினீர்கள்? தென்னை மரத்துல. இது என்ன என்ன மரத்துல வெட்டினா? வாழை மரத்துல. வாழை மரத்துல? அதை நான் கேட்கவில்லை. எந்த தோப்பில் வெட்டினீர்கள் என்று கேட்டேன். என்ன தாத்தா, ஒரு தோப்பா ரெண்டு தோப்பா? தங்கச்சி கல்யாணம்னு சொன்ன உடனே எங்க பார்த்தாலும் கொலை உழுது. தென்னங்கொலை, வாழைக்கொலை, பனங்கொலை. இன்னொரு கொலை விட வேண்டியது தவறி விட்டது. அது ஒண்ணு தவறாது என்ன? ஈச்சங்கொலை தானே, பய கொண்டாந்து கொடுத்துருவான். தாத்தா, நம்ம கல்யாணத்துக்கு வர்றாங்கல்ல, தங்கச்சி கல்யாணத்துக்கு வர்றவங்க எல்லாம் பூ மேல நடக்கணும், பழத்துல படுக்கணும், பால்ல குளிக்கணும், பாயாசத்துல முகம் கழுவணும். அப்ப எதாப்பா சாப்பிடுறது? என்னன்னு இது, பாயாசத்துல முகம் கழுவுறான்ல, அது உதட்டுல ஒட்டும்ல, உறிஞ்சிக்க வேண்டியதான். நல்ல ஆர்வத்தோட பேசிட்டு இப்ப வந்து கெடுத்துட்டீங்க. சிங்கமுத்து, நீங்கள் இருவரும் உங்களுடைய உயிரை பத்தி கவலைப்படாமல் என்னுடன் வர முடியுமா? அது எப்படி என்ன உயிரை பத்தி கவலைப்படாம இருக்கிறது? நான் உடலை பத்தி இதுல சரி கவலைப்படாமல் இப்பொழுது விளையாடுவதற்கு நேரம் இல்லை. நல்லா ஆளப்பாணி, தம்பி சொல்றது ஏதோ விஷயம் இருக்கு, கவனிச்சு கவனிச்சு. அண்ணே, உயிரை பத்தி கவலைப்படுவதற்கு நான் என்ன வெள்ளமா, சக்கரையா, கருப்பட்டியா, என் மேல ஈ இரும்பு முயத்து விடு என்பதற்காக? அண்ணா, கவனித்து கேளுங்கள். தன்னுடைய மகன் மார்பிலே காயம் ஏற்பட்டதாக கேள்விப்பட்ட தாய் முதுவை அறுத்துக் கொண்டு ஓடினாலாம், ஓடினாலாம், ரணகணத்தை நோக்கி ஓடினாலாம். அந்த பரம்பரையில் உதித்தவன் நான், எங்கே வர வேண்டும், என்ன செய்ய வேண்டும்? அந்த வலியன் கோட்டு திவானின் சூழ்ச்சியை நாம் முறியடிக்க வேண்டும். நான் மாதிரி செய்யலன்னா நமக்கு வெற்றி கிடைச்சிருக்காது. இன்னைக்கு திருக்குறள் திருமணம் இல்ல. எங்க போனீங்க இவ்வளவு நேரம்? ஓஹோ, அந்த சமாச்சாரம் உங்களுக்கு தெரியாதா? நாங்க போய் எவ்வளவு பெரிய காரியம்? ஆமா ஆமா, அந்த பாரு, அவர் போய் கவனியே, அந்த பாரு காத்துக்கிட்டு இருக்கிறார். ஓஹோ, வாங்க வாங்க வாங்க. மாந்தரி, என்ன இது? இங்க காலியா இருக்குல்ல? எங்க? இங்க மண்டபம் காலியா இருக்குல்ல, அதுக்காக மகாராஜா ஒரு செலை செய்து கொண்டு வந்து வைக்க சொன்னாரே, இப்பதான் திருப்பி வச்சிட்டு போறான். பேஷ் பேஷ், இந்த மண்டபத்திற்கு அலங்காரமாகத்தான் இருக்கிறது. கையில இருந்த சிட்டி அவன் இப்படியா இருந்தது? இப்படியா இருந்தது? இப்படியா இருந்தது? இப்படியா இருக்கு பாருங்க, இப்படியா இருக்கு. நான் இந்த குழப்பத்தில் இருந்து விட்டேன். நீங்க இன்னும் குழம்ப வேண்டாம். உங்க அப்பா கதையா? அப்பா இல்ல, ஆத்தாம் இல்ல, எவ்வளவு பெரிய ஆபத்துல மாட்டிக்கு தெரிஞ்சோம். போய் ஒழிஞ்சுக்கீங்க அண்ணா. மாரடிக்கிற போயிட்டானா? போயிட்டான், போயிட்டானா? ஒழிஞ்சுக்கீங்க. அண்ணே, எனக்கு தம்பியே கிடையாதப்பா. அண்ணே, போய் சொல்லாத அண்ணே, உங்க அப்பனுக்கு அப்பனையும் எங்க அப்பனுக்கு அப்பனையும் ஒரே புரிய முடிஞ்சுச்சு இல்ல? நீயா அண்ணன் தான். அண்ணன் பேர் என்னப்பா? என் பேர் தெரியல. தெரியலையா? சிங்கமுத்து. சிங்கமுத்து? சிங்கமுத்தா? சிங்கமுத்து? இடம் ரொம்ப சின்னது, வாய் எப்படி திறக்காதீங்க? இல்ல. ஆமா, நீங்க எப்படி இங்க வந்து மாட்டிக்கிட்டீங்க? அட யாரப்பா நீ? நீ என் தம்பி தோய வந்தீங்கல்ல, என்ன ஆச்சுன்னு பாத்துட்டு போலாம்தான்ப்பா வந்தேன். என்ன தாகறது? நான் கருப்பு, அண்ணன் பச்சை. அப்படின்னா பச்சை தெரியல? பச்சை பச்சை தெரியாது. தெரியாதா? தெரியல. இந்த ஊரு. ஆமா, நம்ம அண்ணனுக்கும்
ராஜாவுக்கு வைத்தியம் பண்றாரு செங்கானி வைத்தியர், அவருடைய தம்பி கங்காணி வைத்தியர். இப்ப மகாராஜா எங்க இருக்காரு? அவருக்கு மாத்திரை கொடுக்கணும். அது இருக்கட்டும், அந்த வைத்தியர் எங்கயா? அவருக்கு பிரசவம். வைத்தியருக்கு பிரசவமா? இல்ல இல்ல, அவருடைய சம்சாரத்துக்கு பிரசவம். பக்கத்துல இவர் உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. இப்ப மகாராஜா எங்க? அவருக்கு மாத்திரை கொடுக்கணும். என்ன மாத்திரை? ஏன் மாத்திரை? ஏன் மாத்திரையா? யார ஏமாத்திர? நான் ஏமாத்திரேன். என்ன ஏயா கட்டிய தூக்குறேன்? நான் ஏமாத்திரேன்னா ஏன் மாத்திரேன்னு சொன்னேன். இங்க பாருயா, மாத்திரையா பாரு. நீ கண்டுபிடிச்ச மாத்திரை? நான் கண்டுபிடிச்ச மாத்திரை. ஆமா, இந்த மாத்திரை என்ன செய்யும்? சிவப்பா இருக்கிறவன கருப்பாக்கும், கருப்பா இருக்கிறவன எலும்பாக்கும், குட்டையா இருக்கிறவன நெட்டையாக்கும், நெட்டையா இருக்கிறவன ஓட வைக்கும், ஓடுறவன உட்கார வைக்கும், உட்காரவன படுக்க வைக்கும், படுக்கிறவன தூங்க வைக்கும், தூங்குறவன தூங்கிக்கிட்டே இருக்க வைக்கும். வாயில நாய் கத்துது. மகாராஜா எங்கதான் இருக்காரு? இல்லையா, தம்பி துறை இருக்காரு. தம்பி துறை எவனா இருந்துட்டு போடும் நமக்கு என்ன? ஆமா, தூங்குறவன முடிச்சுட்டே இருக்க வைக்குமா? இப்ப எவன்பா தூங்குறான்? தூங்கிட்டான்னா எவ்வளவு காரியத்தை சாதிக்கலாம, ஒரு பயம் தூங்க மாட்டேங்கிறானே. ஐயா ஐயா, எனக்கு ஒரு மாத்திரை விட, நான் முடிச்சுக்கிட்டே வேலை பார்க்கணும். அப்படியா? உள்ள வீட்டுக்காரன் போல இருக்குது. மாத்திரை எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? எனக்கு ஒரு மாத்திரை கொடுக்க. ஒண்ணு கட்டுப்படியாவாது, ரெண்டையும் ஒன்னா போட்டுக்க. போட்டு இவனடா நின்ன இடத்துல மாவாட்டுறான். என்ன ஒத்துமாடாப்பா, தூங்கும் போது கூட உங்க ஒத்துமையை காட்டுறீங்களே. தூங்கின பிறகல்லவா உங்க அழகு வெளியில வருது. முடிச்சாலும் முடிச்சிருவான். இன்னும் ரெண்டு உள்ள இருக்கட்டும். கையை கடிக்காதடாப்பா, கையை கடிச்சு விடாதரா. தம்பி துரண்டே, தம்பி துரண்டே, யாரு அண்ணே? நல்லா சிங்க புத்து, சிங்க புத்து, அங்க வெளியில பாங்க, அங்க பூட்டி இருக்கு, பூட்டி இருக்கு பாங்க, பூட்டு, ஓ பூட்டு, பூட்டு. என்ன